विष्णु शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये ज्ञानिनामपि चेतांसि देवी भगवती हि सा बलात् आकृष्य मोहाय महामाया प्रयच्छति दुर्गे स्मृता हरसि भीतिम् अशेषजन्तोः स्वस्थै स्मृता मतिमतीव शुभां ददासि दारिद्र्यदुःखभयहारिणि कात्वदन्या सर्वोपकारकरणाय सदार्द्रचित्ता सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोऽस्तु ते शरणागतदीनार्थ परित्राणपरायणे सर्वस्यार्ति हरे देवी नारायणी नमोस्तुते सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्ति समन्विते भयेभ्यस्त्राहि नो देवी दुर्गे देवी नमोस्तुते रोहान शेषानपहंसि तुष्टा रुष्टा तु कामान् सकलान भीष्टान् त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रितां ह्याश्रयतां प्रयान्ति सर्वा बाधा प्रशमनं त्रैलोक्यस्य अखिलेश्वरी एवमेव त्वया कार्यम् अस्मत्वैरि विनाशनम् श्री दुर्गा देव्यै नमः। நவராத்திரிக்கு இன்னொரு வாரம் இருக்கு. துர்கா சப்தசதி பத்தி சொல்லிட்டு இருந்தோம் போன தடவை. நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு, நீங்க நிறைய படிப்பேன். அதை தவிர இன்னும் எத்தனையோ வேற இருக்கு. புதுசு புதுசா நான் நிறைய கொடுத்தேன்னா உங்களுக்கு இன்னும் கஷ்டம். எதெல்லாம் ரசிக்கலாமோ எதெல்லாம் அவசியமோ அதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு தோன்றது. ஸ்ரீ துர்கா சப்தசதி பத்தி பேசிட்டு இருக்கோம். நவராத்திரி ஒட்டி 700 ஸ்லோகம் இருக்கு. சப்தசதி அப்படின்னா 700. இந்த தேவி மகாத்மியம் அப்படிங்கிறது மார்க்கண்டேய புராணத்துல உத்தர பாகத்துல வருது. இந்த சப்தசதி பாராயண கிரமம் இருக்கு. அந்த சாதாரண அந்த சண்டி ஹோமம் எல்லாம் பண்றச்சு அந்த கிரமமா படிப்பா. நம்ம எல்லாம் பயந்துருந்து தூரம் உட்காந்துப்போம். ஏன்னா அது வாத்தியார்லாம் வந்து ரொம்ப மடியா உட்காந்து என்னென்னமோ சொல்லி படிச்சு எல்லாம் பண்ணுவா. நமக்கு எல்லாம் தெரியாது, நமக்கு எல்லாம் போறாது. அதனால ஐயோ இதெல்லாம் படிக்கிறதுக்கு பயமா இருக்கே, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட போறோமோங்கிற பயத்தினாலே எல்லாம் தூரம் போயிடுவோம். ஆனா சுவாமிகள் சொன்னார், அப்படியெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அம்மாவை பத்தி படிக்கிறதுக்கு பயப்பட வேண்டாம். நம்ம வந்து ஹோமம் பண்ணல, சண்டி ஹோமம் வந்து லேடிஸ் எல்லாம் ஹோமம் பண்ணோம், நம்மள ஹோமம் பண்ண போகல. நம்மளுக்கு மடிய ஆச்சாரம் அதுல என்ன ஏதுங்கிறதுலாம் ஃபுல்லா தெரியாது. ஏதோ ஏன்னா தூர குழந்தைல இருந்து தூரப்போ தூரப்போ மடின்னு சொல்றதுக்கு தான் தெரியுமே தவிர, அந்த மடியா சோம்பல்னு உண்டு மலையாளத்துல இல்லையா. அதனால நாம வந்து சோமல்னால அவளெல்லாம் தூரம் போய் சொல்றோமோ அப்படின்னு கூட வச்சுக்கலாம், சொல்ல முடியாது. அப்புறம் ஒழுங்கா நம்ம என்ன படிக்கிறோமோ அதை ஸ்ரத்தையோட படிக்கணும், பக்தியோட படிக்கணும். இந்த ஸ்ரத்தா பக்தி சமன்விதம், எந்த பூஜை பண்ணினாலும் அம்பாள் ஏத்துப்பா. அதனால இதுல என்னென்ன நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அதை பண்ணாம இருந்தாலே போறோம். பண்ண வேண்டியதை பண்ணாதது ஒரு தோஷம், பண்ணக்கூடாததை பண்ணாலும் ஒரு தோஷம் இல்லையா, நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன பண்றோம், இதை வந்து ஸ்தோத்திரமா படிக்கிறோம், பாராயணமா படிக்கிறோம். நாம பாராயண பிரீதா அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பேர் உண்டு. அதனால நாமங்கள் நிறைய வருது இல்லையா. சோ அவளோட பேரை சொல்லி சொல்லி சந்தோஷமா சொல்லலாம், அர்த்தம் புரிஞ்சுட்டு சொல்லலாம், அதை ரசிச்சு அனுபவிச்சு சொல்லலாம், அது நல்லது அப்படின்னு அதெல்லாம் படிக்கிறதுக்கு பண்றோம். அதுவும் இந்த நவராத்திரியில ரொம்ப விசேஷம் சொன்னேன். இந்த வசந்த நவராத்திரி நார்த் இந்தியால நிறைய பண்ணுவோம், இங்க சரத் நவராத்திரி இங்க சவுத் இந்தியால எல்லாம் நம்ம நிறைய பண்ணுவோம். ஆல் ஓவர் தி இது சரத் நவராத்திரி ஃபேமஸ். சாரதா நவராத்திரி சரத் நவராத்திரி அப்படின்னு சொல்லுவா. இப்ப வரப்போறதே அந்த சதி அது பண்றச்சு அந்த நவராத்திரி டைம்ல அந்த துர்கா சப்தசதி பாராயணம் பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவா. நிறைய இடத்துல சண்டி ஹோமங்கள் நடக்கிறது, நவச்சண்டி ஹோமம் நடக்கும், சதச்சண்டி ஹோமம் நடக்கும், சஹசிர சண்டி ஹோமம் நடக்கும், ஸ்பெஷலா என்னென்னமோ நடக்கும். அதை பண்றவா பண்ணுவா. நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணிட்டு தூரம் உட்காந்து கேட்போம். நம்ம படிக்கிறத கேட்கலாம், நம்ம புக் இருந்ததுன்னா அவ அந்த ஸ்லோகம் சொல்றது புரிஞ்சதுன்னா ஃபாலோ பண்ணலாம். பட் அதுல மெத்தட் எல்லாம் இருக்கு, எல்லாம் நமக்கு தெரியாது. அப்புறம் எல்லாம் நம்ம படிக்கணும் சொல்லலாம் பண்ணணும்னா பேசிக்கா ஸ்ரீவித்யா உபாசனை பண்றவா சொல்லுவா. நமக்கு வந்து ஏதான ஒரு இது ஜபம் எடுத்துக்கணும், அம்பாளை பத்தி ஏதான ஒரு ஜபம் பாராயணம் பண்றதுக்கு இருக்கணும். அதை சொல்லிட்டுதான் அப்புறம் அதை சப்தசதி பாராயணம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவா. நிறைய பேருக்கு ஜபம் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறதுக்கு தெரியாது, எல்லாருக்கும் ஸ்ரீவித்யா உபாசனம் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால நம்ம என்ன பண்றோம், ஸ்லோகமா படிக்கலாம். இந்த ரொம்ப சிரமப்பட்டு உடம்ப வருத்தின்னு யோகா பண்ற பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு உணவெல்லாம் முறுக்கிண்டு அப்புறம் திரும்பி அந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டாம். சாதாரணமா அம்மானு கூப்பிடுறது, குழந்தைல ஆசையா கூப்பிடுறது பாருங்க, அந்த மாதிரி கூப்பிடுறோம் நினைச்சுட்டு நம்ம படிக்கலாம். அதுலயே முன்னால வந்து கவச்சம் மர்கலம் கீழக்கம்னு மூணு படிச்சுட்டு தேவி சப்தசதி பாராயணம் பண்ணணும்னு சொல்லுவா. அதை போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், கவச்சம் அப்படின்னா கவச்சத்தை நம்ம போட்டுண்டா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும். துர்கா தேவியே ப்ரொடெக்ட் பண்ற தேவி தான்.
இந்த கவச்சங்கிறது நம்ம படிச்சோமானா நம்மளை சுத்தி அதை காப்பாத்தோம். இப்போ கந்த சிருஷ்டி கவச்சம் படிக்கிறோம், நாராயண கவச்சம் படிக்கிறோம், அது போல எத்தனையோ கவச்சங்களுக்கு அந்தந்த தேவத்துக்கு கவச்சம் உண்டு. அதை சொன்னா அது எல்லா இடத்துலையும் ரட்சணம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவான். அது போல தேவி கவச்சம் முதல்ல சொல்லும் போது அதுலதான் அந்த நவதுர்கா அப்படிங்கிற நாமங்கள் பார்த்தோம். மூணு ஸ்லோகம், ஆக்சுவலி அஞ்சு ஸ்லோகம்னு சொல்லுவா. அதுல அதுல மூணு நாலு அஞ்சு மூணு ஸ்லோகங்கள் தான் அந்த தேவியோட நவதுர்கா நாமங்களை சொல்றது. மார்க்கண்டேயர் வந்து பிரம்மதேவனை கேட்கிறார், யத்குஹ்யம் பரமம், அவர் பிரம்மாவை இதுவரைக்கும் யாருக்கும் வெளியில தெரியாதது, யாரும் யாருக்கும் சொல்லப்படாது, ரகசியமா எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கும், உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், அதை நீங்க எனக்கு சொல்றீங்களான்னு மகாவினயத்தோட பிரம்மதேவர் கேட்கிறார். அதுக்கு பிரம்மா பதில் சொல்றார் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இந்த அதுல கவச்சம் வரும்போதே எல்லாம் என்ன மாதிரி படிக்கணுங்கிற மெத்தட் பர்மிஷன் சொன்ன ஒரு வழி, இவா சொன்ன வழி, அதாவது நிறைய சொல்லுவான். இப்ப நான் அவங்களுக்கு இந்த முதல்ல இந்த சப்த ஸ்லோகி சொன்னேன் பார்த்தேன்னா, இந்த சப்தசதி 700 ஸ்லோகத்திலேருந்து பொறுக்கி 7 ஸ்லோகங்கள் தேவிய ஸ்தோத்திரம் பண்ற அந்த ஸ்தோத்திரத்திலேருந்து எடுத்த அந்த 7 ஸ்லோகங்களை முதல்ல சொன்னோம். அதை தினம் படிக்கலாம், நவராத்திரில மாத்திரம் இல்லை, தினமே சொல்லலாம். ஏன்னா அந்த ஸ்தோத்திரத்திலேருந்து தான் அது வருது, ரொம்ப நல்லது. இதை வந்து விஜயலட்சுமி சிவானந்தான்னு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன், ஒரு 40-45 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல அழகா சொல்லுவா, சுவாமிகள் சொன்னார் எல்லாரையும் சொல்ல சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல உட்காந்து அப்பவே சொல்லலாம் அப்படின்னு. 45 வருஷத்துக்கு முன்னால இன்னும் இவ்வளோ இப்போ இன்னும் அட்வான்ஸா இருக்குன்னு சொல்லலாம், அப்பெல்லாம் இன்னும் கொஞ்சம் கட்டுப்பட்டியா இருக்கு இந்த காலம் தானே, அப்பவே நம்ம சொல்லலாம் அப்படின்னு அதை எடுத்து கொடுத்தா. அதனால இதெல்லாம் ஸ்லோகத்தை சொல்றதுனால ஒரு தப்பும் இல்லை, தைரியமா சொல்லலாம். அதுல தேவி கவச்சம் அப்படி சொல்லும் போது அதுல அம்பாளோட நவதுர்கா நாமங்கள் வருது. மார்க்கண்டே ஓஜன் ஓம் நம சண்டிகாய், ஏன்னா சண்டி ஹோமம் பண்றோம். இந்த துர்கா சப்தசத்துல தேவியோட பேர் சண்டிகா, முக்கியமான தேவி பேரு வந்து சண்டிகா தேவின்னு சொல்லுவா, அதான் சண்டி ஹோமம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சண்டி, சண்டிகா, சாமுண்டா, இதெல்லாம் ரொம்ப விசேஷமான பேர்கள். அதுல மார்க்கண்டே ஓஜன் வரும், யத்குஹ்யம் பரமம் லோகே சர்வரக்ஷாகாரம் ரிணா, சர்வரக்ஷாகாரம் ரிணா, ஜனங்களுக்கு நிறைய ரக்ஷ பண்ணக்கூடியது எது, பரமம் இந்த லோகத்துல, அது இதுவரைக்கும் குஹ்யமா இருந்திருக்கு, வெளியில வந்தது இல்லை. என்ன கஷ்டிச்சது ஆக்கியாத்தம், எதை யார் இதை பத்தி எல்லாம் சொன்னதே இல்லை, கேள்விப்பட்டதே இல்லை, அந்த மாதிரி இருக்கிறத நீங்க பொறுக்கி எடுத்து எனக்கு சொல்லணுமே பிரபு அப்படின்னு கேட்கிறார் பிரம்மா பிதாமகா அப்படின்னு கேட்கிறார். பிரம்மா சந்தோஷம், பிரம்மா வாச்ச, அஸ்தி குஹ்யத்தரம் தமம் விப்ர சர்வபூத உபகாரகம், எல்லா ஜீவராசிகளுக்கும் பூத்தன்னு சொல்றார், மனுஷாளுக்கு மட்டும் இல்ல, ஏத காதல விழுந்தா அர்த்தம் புரியுதோ புரியலையோ அந்த வைப்ரேஷன்ல ஒரு நாய் நடமாடினா கூட அதுக்கும் நல்லது, எல்லாருக்கும் க்ஷேமம், அந்த வைப்ரேஷன்ஸ்ல யார் யார் இருக்காளோ அத்தனை பேருக்கும் க்ஷேமம் பண்ணுமா. அது சர்வபூத உபகாரகம், தேவியாஸ்தோ கவச்சம் புண்ணியம், தேவியோட கவச்சம் இருக்கே அது புண்ணியமானது. தது சுனுஷ்வ மகாமுனி, அதை சொல்றேன் கேளு அப்படின்னு பிரம்மா அவரை கூப்பிட்டு உபதேசம் பண்ணதா வருது. அதுலதான் உங்களுக்கு போன வாரம் அர்த்தம் சொன்னேன் நான், பிரதமம் சைல புத்ரீதி, த்விதீயம் பிரம்மச்சாரிணி, திருத்தீயம் சந்திரகண்டேதி, கூஷ்மாண்டேதி சதுர்த்தகம், பஞ்சமம் ஸ்கந்தமாதேதி, ஷஷ்டம் காத்தியாயினி, ச சப்தமம் காலராத்திரேதி, மகாகௌரீதி ச அஷ்டமம். அப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல நவமும் சித்திதாத்ரீச்ச நவதுர்காக பிரகீர்த்திதாக அப்படின்னு நவதுர்காவோட நாமங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்காப்பா. உக்தானி ஏத்தானி நாமானி பிரம்மனைவ மகாத்மனாய சொல்றேன், இந்த நாமங்களை பிரம்மாவே எனக்கு சொன்னார் அப்படின்னு மார்க்கண்டே சொல்ற. அக்னி உங்களை எரிச்சதுனாலும் இதை சொன்னா போருமா, ரண அதாவது வார்ல வந்து சத்ருகள்லாம் உங்களை அட்டாக் பண்ணும் போது சத்ரு மத்தியே கதோ ரணே அங்க சொல்லி இந்த நாமங்கள் சொன்னா போருமா, விஷமே துர்கமே செய்வ பயார்த்தா சரணம் கதா, பயமா இருக்கிறவாள்னா அம்மா சரணம்னு அவள் காலை பிடிச்சு இதை சொன்னா போரும், ந தேஷாம் ஜாயத்தே கிஞ்சித்து அசுபம் ரண சங்கட்டே, அவளுக்கு கொஞ்சம் கூட கஷ்டம் ஏற்படாது, ந அபதம் தசை பசியாமி சோக துக்க பயம் நகி, சோகமோ துக்கமோ பயமோ ஒண்ணும் வராது, இது நீங்க சொன்னா போறோம், அப்படியேப்பட்ட கவசம் இது. அதனால அத்தனையும் சொல்ல முடிய, இதெல்லாம் நன்மைகளே இன்னும் நிறைய சொல்லிட்டு இருக்கா, இத விஸ்தாரமா உங்களுக்கு சொல்ல போனா இந்த ஒரு கிளாஸ் தான் எடுக்க முடியும். அதனால இதுல பொறுக்கி எடுத்தாப்புல இந்த மூணு அந்த ஸ்லோகத்தை மாத்திரம் சொன்னேன். அந்த ஸ்லோகம் யாராக்கிட்ட புக் இருக்கோ அவளுக்கு எல்லாம் தெரியும், நிறைய பேருக்கு இன்னும் நிறையவே தெரியும், பட் இந்த மூணு இதை வச்சுட்டு இந்த 9 நாமங்களையும் நீங்க படிச்சுட்டு வந்தேன் நவராத்திரியில, அதுவும் நவராத்திரியில ரொம்ப விசேஷம், எவ்ரி வெள்ளிக்கிழமை சொல்லலாம் எவ்ரிடே சொல்லலாம் அதை பத்தி இல்ல, அப்படி சொன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவா. இந்த 3-4-5 ஸ்லோகங்கள் நவதுர்கா நாமங்களை எடுத்து சொல்றது. இப்போ தேவி மகாத்மியம் சப்தசதி இது சொல்லிட்டே இருக்கேன் இல்லையா அடிக்கடி, இது என்னன்னு பாதி பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியுமா இருக்கும், பட் நிறைய பேர் தெரியாதவாளும் இருப்பா இல்லையா, அதனால இதை சொல்லலாம் அப்படின்னு. முதல்ல இந்த தேவி மகாத்மியத்தை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு.
முதல்ல தேவி மகாத்மே எப்படி எதுவுமே எந்த மகாத்மியமோ புராணமோ ஏதானு ஒண்ணு சொல்லுனா புராணம் அப்படின்னா அந்த காலத்துல இருந்தது இந்த காலத்துக்கும் அப்ளிகபிள் அது புறா அப்பி நவம் அப்பி அதனாலதான் புறா நவம் அதனாலதான் புராணம் அது வந்து தேவி மகாத்மே இதை பத்தி சொல்லணும்னா கதை மூலமா தான் சொல்லுவா எந்த புராணமும் புராணம்னா என்னமோ கதை என்னமோ கதை இல்ல முக்கியமான கதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கதை இல்லையா நமக்கு நிறைய கதைகள் தெரியும் நாமளே நிறைய கதை சொல்றது வேற கதை அளக்கிறது வேற இது வந்து புராணங்களை விஷயங்களை கதையா சொல்லியிருக்கா பெரியவாள்லாம் ரிஷிகள்லாம் நமக்கு தெரியணும் அப்படின்னு அதுல எப்படி சொல்றேன் இதுல வந்து உங்களுக்கு ஷார்ட் அது என்னன்னு சொல்றேன் அப்புறம் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எப்படி போறாங்கிறது நம்ம பார்க்கலாம் இதுல வந்து தேவி மகாத்மியத்துல முதல்ல சொல்றா மூணு கேரக்டர்ஸ் வரும் இந்த கேரக்டர் எப்படி ஆரம்பிக்க கதையில ஏதாவது கேரக்டர்ஸ் வரணும் இல்லையா சுமேதஸ் அப்படின்னு ஒரு ரிஷி சுரதன் அப்படின்னு ஒரு ராஜா சமாதி அப்படின்னு ஒரு வைஷ்யன் இந்த மூணு கேரக்டர்ஸ் இந்த சுரத்தனும் சமாதியும் அவளுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் அதனால என்ன ஆகுது அவ வீட்டை விட்டு வந்துடுறா ராஜாவை இது பண்ணி தனியா தப்பிச்சுன்னு இந்த தேசம் எல்லாம் வார்ல இதுவா போயிடுது அப்ப வந்து அவனை ஏமாத்திடுறான் அவரு குதிரையில ஏறிட்டு தனியா ஒரு காட்டுக்கு வந்துடுறான் அப்படின்னு ஆரம்பம் வந்தப்ப இந்த காட்டுல சுமேதஸ் ரிஷி இருக்காரு இல்லையா அந்த காட்டுக்கு அவன் வந்துடுறான் அந்த சமயத்துல ஹி மீட்ஸ் த வைஷ்யா சமாதி அப்படிங்கிறவன் அவன் வீட்டுல ஆயிரம் ப்ராப்ளம் அவன் சொத்தெல்லாம் அப்படிங்கிட்டு அவன் எல்லாரும் வீட்டுல இருந்த மனுஷாலாம் அவனை துரத்தி விட்டுடுறான் அவனும் அங்க வந்துடுறான் இவன் ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிக்கிறதெல்லாம் முதல்ல வரும் அப்புறம் அந்த ஆசிரமம் அந்த ரிஷியோட ஆசிரமத்து வாசல ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணி இது பண்ணும்போது சொல்றேன் நம்ம இங்க ரிஷி இருக்காரு அவரை வேணா கேட்போம் அவன் ரெண்டு பேரும் பேசிக்கிறார் அதாவது கஷ்டங்கள் மனுஷனுக்கு வரும் அப்புறமா அவன் மனோபாவம் எப்படி இருக்கு அது ரொம்ப முக்கியம் இல்லையா சில பேர் கஷ்டத்தையே நினைச்சிட்டு இருப்பா சில பேர் வேறு எதுவும் நினைச்சிட்டு இருப்பா சில பேர் கஷ்டம் கொடுத்தாலும் அந்த ஃபேமிலியை விட்டு வர முடியாம அவனுக்கு மனசு அங்கேயே ஈடுபட்டு இருக்கும் இந்த ராஜாக்கு வந்து எப்படியான நம்மளதெல்லாம் தொலைஞ்சு போயிட்டு நம்ம திருப்பி அதை அடையணும் அப்படின்னு ராஜா இல்லையா அதனால அது பண்ணணும் அவனுக்கு ஆசை இந்த இவன் கேட்கிறான் உன்னதான் அவளை அடிச்சு துரத்துனா அவன் சொத்த பிடிக்கின்றான் நீ இன்னும் ஏன் அவளை பத்தி அவளை பத்தி நீ கவலைப்படுறேன்னா என்ன பண்றது பாழா போன மனசு அங்கேயே இருக்கிறதே அப்படிங்கிறான் அப்படிதான் பாதி பேருக்கு இல்லையா நமக்கு ஆயிரம் நடந்தாலும் திருப்பி திருப்பி அதையே நினைச்சுன்னு பண்றோம் இல்லையா அந்த மாதிரி மனோநிலை மாறுபடும் அதை சொல்லும் போது நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம் அந்த ரிஷியை போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஷியை கேட்கும்போது அப்ப யாரு அந்த ரிஷியோட பேர் பாருங்க சூரதன் தேரை ஓட்டிட்டு நம்ம போறோம் சரீரம் ரதம் அப்படின்னு சொல்லுவா அந்த ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம நடத்தணும் பண்ணணும் இந்த சரீரம் இல்லாம முடியாது இல்லையா சரீரம் ஆத்தியம் கரு தர்ம சாதனம் அப்படின்னு காளிதாசன் சொல்லியிருக்கான் சரீரம் தான் தர்மம் பண்றதுக்கு ஒரு சாதனம் வேணுமே அதுக்காக தான் சரீரத்தை கொடுத்துருக்கார் பகவான் இந்த மனுஷ சரீரத்தை வச்சுன்னு நல்ல காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு தர்மத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கார் தர்மம்க்கு ஸ்பெல்லிங் கூட இப்ப தெரிய மாட்டேங்கிறது எல்லாத்துக்கும் சத்தியமே விஜயத்தேன் போர்ட் போட்டுட்டு வீதியம் பிராக்கெட் செய்ய போட்டுடுறோம் இல்லையா அதே மாதிரி தர்மத்துக்கு முன்னாலே ஏ பிராக்கெட்ல போட்டுடுறோம் அப்படி ஆயிடுது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது சத்தியம் தர்மம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்போ இது தெரிஞ்சுக்கிறதுக்கு சூரத்தன் அந்த ரத்தம் மாதிரி சரீரத்தை நல்ல விஷயத்துல ஓட்டிட்டு போனோம் அப்பதான் மனுஷனா பிறந்த பயன் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லுவான் அதனால அவன் பேர் சூரத்தன் சமாதி என்ன பண்ணினோம் நம்ம அஷ்டாங்க யோகம் பண்ணினாலும் கடைசியில சமாதின்னு இலையில வந்தாதான் தியானம் சிந்திக்கும் பகவானோட நம்ம மனசை லயப்படுத்தணும் பர்பஸே அதான் அப்படின்னு அது அவன் பேரு இவ ரெண்டு பேருக்குமே கன்ஃபியூஷன் ரெண்டு பேருக்குமே கன்ஃபியூஷன் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல அங்கிச்சு எங்க வர சுமேதஸ் அந்த மேதை இருக்கிற அதுவும் நல்ல விதமான மேதை இருக்கிற அந்த ரிஷியோட ஆசிரமத்துக்கு வர அவர் என்ன பண்றார் தெளிஞ்ச புத்தி இருக்கவருக்கு அதனால இவாளோட இதை ஆஸ் அ தேர்ட் பர்சன் பாக்குறேன் இப்ப நம்மளோட கஷ்டத்தை நம்மளே பார்த்தோம்னா நம்மளது ஒரு ஆங்கிள் தான் பார்க்க முடியும் இன்னொருத்தர் பார்த்தாலும் அவளுக்கு ரெண்டு ஆங்கிள் தெரியும் இல்லையா அந்த மாதிரி அவருக்கு இவா ரெண்டு பேருந்து பார்த்த உடனே அவருக்கு தெரியாது அவர்கிட்ட ரெண்டு பேரும் சொல்லி வருத்தப்படுறார் அப்போ அவர் என்ன சொல்றார் இதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க மகாமாயையோட செயல்பா இதெல்லாம் அவளை வழிபட்டல உங்க கஷ்டம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றார் மகாமாயாவா அப்படின்னா யாரு அவளுக்கு தெரியாது இல்லையா அதனால கேட்கறா ஏன்னா எல்லாருக்கும் மகாமாயான்னு சொல்ல இருக்கிற நம்ம தான் ஸ்லோகம் படிச்சா அது பேரு தெரியும் அவ்வளவுதான் கதை வேற ஒன்றும் தெரியாதே அதனால அவ என்னன்னு கேட்க அவர் சொல்ற முன்னொரு காலத்துல நடந்த கதை இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை சொல்றார் முதல்ல மது கைடபவதம் அப்படிங்கிறது இது பிரதம சரித்திரம்னு பேரு இந்த தேவி சப்தசக்தி இருக்கு இல்லையா அது மூணு பாகமா டிவைடா இருக்கு பிரதம சரித்திரம் மத்தியம சரித்திரம் உத்தர சரித்திரம் அப்படின்னு மூணா டிவைடா இருக்கு ஃபர்ஸ்ட் சரித்திரத்துல மது கைட்ட பர்வதத்தை பத்தி சொல்ற அது வந்து ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல இதாகும் அப்புறம் ரெண்டாவது அத்தியாயத்துல இருந்து மத்தியம சரித்திரம் ஆரம்பம் அதுல மகிஷாசுரன் அவரோட சைன்யம் வதம் அப்புறம் அதாசுரனோட வதம் அவன் என்ன பண்ணினா ஏதுங்கிறதுல டீட்டெயில்டா அதுல வரும் அதுக்கப்புறமா அஞ்சாவது அத்தியாயத்துல இருந்து பதிமூணாவது வரைக்கும் உத்தர சரித்திரம் அப்படின்னு பதிமூணு அத்தியாயம் இருக்கு முதல்ல அந்த 13 அத்தியாயம் அதுல முடியும் அது வரைக்கும் உத்தர சரித்திரம்னு சொல்லுவா இப்போ
இந்த அந்த அசுரனை வதம் பண்றா, மதுக்கடை வசு வதம் பண்றதுக்கு தேவிதான் வந்து வதம் பண்றா, அவதான் மகாமாயா அப்படின்னு அந்த சரித்திரத்துல சொல்றார். இப்ப நான் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு டீடைல்டா சொல்ல போல, எது எது சொல்லியிருக்கு, என்னென்ன அசுரர்கள் வதம், அப்புறம் இதோட பிலசாபிக்கல் சிக்னிபிகன்ஸ் அப்புறமா சொல்றேன். ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் அத்தியாத்ம சிக்னிபிகன்ஸ் இருக்கு. இந்த அசுரர்களை வதம் பண்றதுக்கு முன்னாடி, அப்புறம் இந்த நாலு அத்தியாயத்துல இந்த மகிஷாசுரன் வதம் அது இதெல்லாம் ஆயிடுது. அந்த நாலாவது இதுலயே இது பண்ணிட்டோம். அஞ்சாவது ஆரம்பம் அந்த சமயத்துல என்ன பண்றா, முதல்ல நாலாவது அத்தியாயத்துலயே வதம் பண்ண உடனே தேவியை நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் எல்லாம் பண்றா. அப்ப தேவி அருள் பண்றா, நீங்க கவலையப்படாதீங்க, உங்களுக்கு எப்போ என்ன நினைச்சுக்கணுமோ அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க, நான் வரேன், எந்த கஷ்டம் வந்தாலும் என்னென்ன வேண்டிக்கோங்க, நான் கட்டாயம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு தேவி தன்னோட வாக்கால சொல்லியிருக்கா. அது இதுல வரும். அதனால என்ன பண்றா, அதுக்கப்புறமா அந்த சண்டமுண்டன் சும்பன் சும்பன் அதெல்லாம் சொல்லுவாள் அந்த அசுரர்கள். நம்ம சாதாரண ஸ்லோகம் எல்லாம் சொல்லும் போது கூட அந்த அது பேரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது அசுரர்கள்லாம் ரொம்ப படுத்தின் இருந்த காலம், தேவர்களை ரொம்ப படுத்துவா, தேவர்களுக்கே கஷ்டம் தான் மனுஷன் அந்த மூலைக்கு இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது அப்ப அவளோட தொந்தரவு அவளால் தாங்க முடியல. அப்ப ஞாபகம் வருது, ஓ தேவி அப்ப சொன்னாலே நான் நினைச்சுதான் வருவேன் சொல்லிட்டோம், அதனால நம்ம எல்லாம் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்றோம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரத்துல ஆரம்பிப்பான். அது வந்து அஞ்சாவது அத்தியாயம். இது அதுக்கு பேரு தேவி சூக்தம்னு சொல்லுவான், தேவி நமக்கம்னு சொல்றது உண்டு. ரொம்ப முக்கியமானது, எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை இப்ப சொல்ற மாஸ் ப்ரேயர் எல்லாம் சொல்றா இல்லையா, ப்ரேயர் எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம், மெடிடேஷன் தான் தனித்தனியா பண்ணணும். அதெல்லாம் மாஸ் மெடிடேஷன்லாம் சரியா வராது, எல்லாரும் உட்காந்து இவன் என்ன பண்றா அவன் என்ன பண்றான் எங்க எங்க பார்த்துட்டு போனே தவிர புத்தி அங்க போய் லைக்காது. அதனால மெடிடேஷன்ங்கிறது அவாவா லெவல்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு பண்ண வேண்டியது, ப்ரேயர்ங்கிறது எல்லாரும் ஒட்டுமொத்தமா செய்ய வேண்டியது. ஸோ அது பண்ணும்போது அந்த தேவி சூக்தம்னு அந்த இதை சொல்லுவான், அது வந்து நமோ தேவியை ஆரம்பிக்கும். அதை சொல்றேன், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அத இப்போ தேவி சத்தசத்திலேருந்து இந்த நமக்கம் தேவி நமக்கம் தேவி சூக்தம் வாட் எவர் இட் இஸ் கால்ட் அந்த நமோ தேவியை ஆரம்பிக்கும் அந்த ஸ்லோகங்களை. அபராஜிதாவான தேவியை அவள்லாம் வணங்கி பிரார்த்தனை செஞ்சு வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்லுவான். இந்திராதி தேவர்கள் அவள்லாம் வந்து பண்ணிருக்க ஸ்தோத்திரம் நமக்கம்னு சொல்லிட்டு சின்ன ஸ்லோக புக்குகள் நமக்கம்னு சொல்லிட்டு கூட இதை கொடுத்துருப்பா. அதுக்கப்புறமா இவாளோட வதமெல்லாம் ஆனதுக்கப்புறம் பாக்கிய அசுரர்கள்லாம் ஒவ்வொருத்தரா வருவா, வசேனாதிபதி வருவா, அப்புறம் என்னென்னமோ அந்த கதையில எல்லாம் வரும் இல்லையா. அப்படி வரும்போது அவளோட மந்திரிகள் சேனாதிபதி சைன்யம் அப்புறம் சண்டமுண்டன் அவளை இது பண்ணிட்டு கடைசியில அவ மந்திரிகள் எல்லாம் கொண்டுட்டு சும்பனி சும்பனியும் வதம் பண்றா அப்படின்னு முடியும். பத்து அத்தியாயத்துல முடியும். அது பண்ண உடனே சண்டமுண்டவதம் சும்பனி சும்பதம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் பதினோராவது அத்தியாயத்துல நாராயண ஸ்துதி நாராயணி ஸ்துதி அப்படின்பா, தேவர்கள் மறுபடியும் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுவான், தேங்க் பண்ணுவாள் இல்லையா, ஒரு காரியம் பண்ணி தேவி ஹெல்ப் பண்ணிட்டான்னா. இட் இஸ் கால் நாராயணி ஸ்தோத்திரம்னு சொல்லுவா, ஏன்னா நாராயணேன மோஸ்துதி நாராயணேன மோஸ்துதின்னு அடிக்கடி அதுல வரும், அதனால அதுக்கு பேர் அப்படி சொல்லுவா. ஸோ இந்த நாராயணி சூக்தம் அப்படிங்கிற அக்னி முதலியான தேவர்களை முன்னிட்டு எல்லா தேவதைகளும் பண்றது. முதல்ல அதுல வந்து அஞ்சாவது அத்தியாயத்துல வந்து தேவி சூக்தம் ஒன்பதுல இருந்து 82 வரைக்கும் ஸ்லோகம் பேர் இதுதான் பெருசா இருக்குமே தவிர ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த இது நமஸ்தசே 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 நமோ நமஹ அது கேட்டிருப்பேன் இல்லையா, யா தேவி சர்வபூதேஷு விஷ்ணுமாயேதி சப்திதா நமஸ்தசே 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 நமோ நமஹ அந்த மாதிரி ஒன்னொன்றும் வரும். அது ரொம்ப முக்கியமானது, அதை படிச்சு நமஸ்காரம் பண்ணா போறோம். இதுல ஏன் மூணு தடவை நமஸ்காரம், நமஸ்தசே 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 நமோ நமஹ சொல்றோம் இல்லையா, மூணு வாட்டி சொல்றோமே. தன்வா வாச்சா தியாவா, அதாவது சரீரத்தினால ஒரு நமஸ்காரம், வாக்குனால ஒரு நமஸ்காரம், மனசுனா புத்தினால ஒரு நமஸ்காரம், மூணு சரீர சுத்தி திரிகரண சுத்தியோட நமஸ்காரம் பண்ணணும் அம்பாள், அப்பதான் வருவா. வந்ததுக்கு நம்ம தேங்க் பண்றதுக்கு நான் நமஸ்காரம் பண்றாங்கிற, அதனால நம்ம இதை படிச்சா ரொம்ப நல்லது அப்படின்னுட்டு அதை சொல்லுவா. அதனால அதையும் படிக்கணும். அதுக்கப்புறமா இது இது சமஸ்த பலனையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு அந்த இதுல சொல்லியிருக்கு, எல்லா பாக்கி புராணங்கள்ல கூட சொல்லியிருக்க அந்த மாதிரி. அப்புறம் நாராயணி சூக்தம் அது சொல்றாளே, நாராயணி நம்ம சுத்தின்னு 11வதுல சொல்றான்னு சொன்னேன் இல்லையா, அதுலயும் பெரிய மங்களங்கள் எல்லாம் நிறைய கொடுக்குமா. அது இந்த ஸ்தோத்திரங்களை சொல்லி தேவியை ஸ்தோத்திரம் பண்ணின்னு வந்தா சகல சம்பத்துகளும் நிறைஞ்சி இருக்கும், ஐஸ்வர்யம் இப்ப சொன்ன பாருங்க ஐஸ்வர்யம் பெருகும். அந்த ஐஸ்வர்யம்ங்கிறது ஈஸ்வரஸ்ய பாவம் அப்படி சொல்றேன், அந்த மாதிரி நிறைஞ்சி இருக்குமா, நினைச்ச காரியங்கள்லாம் சித்தி ஆகுமா அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்லுவா இந்த ஸ்தோத்திரங்களுக்கு பல. அதனால அதுக்கப்புறமா இதே இந்த தேவி சப்தசத்தியில 13வது அத்தியாயத்துல முதல்ல அந்த கேரக்டர் சொன்னேன் இல்லையா சுரத்தன் சமாதி, அவ ரெண்டு பேரும் இதெல்லாம் கேட்டு முடிச்ச உடனே இந்த ஸ்தோத்திரத்தை தேவி சூக்தத்தை சொல்றா நமக்கம்னு சொன்னேன்னா அது, அதுக்கப்புறம் நாராயண சூக்தம் இருக்கு இல்லையா அது சொல்றா. இது ரெண்டுத்தையும் சொல்லி அவ எப்படி தியானம் பண்ணி அது பண்ணினா சித்தி ஆயிட்டு தேவி வந்து அவளுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துடுறா, அவளுக்கு என்ன வேணுமோ அப்படியே கிடைக்கிறதுன்னு அது அழகா முடியும், மங்களமா முடியும். தேவியே பல சுத்தி சொல்லும் போது தேவியே என்னென்ன கொடுக்குறேன்னு சொல்றா, அப்படி வரும், நல்லா இருக்கும்.
அதனால ஒரு கதையை ஆரம்பிச்சு இந்த மாதிரி வருது. இப்போ வதங்கள்லாம் விஸ்தாரமா நம்ம படிக்கணும் அவசியம் இல்லை, அவனை வதம் பண்ண தெரிஞ்சுட்டா போறோம். அது இதோட சிக்னிபிகன்ஸ் என்னங்கிறது அப்புறமா நான் சொல்றேன். அதனால இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நவராத்திரி வருது இல்லையா, வரோம் நவராத்திரியில இந்த நவதுர்கா நாமங்கள் இருக்கு இல்லையா, இப்ப சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த ஸ்லோகத்தை படிங்கோ, அதை சொல்லுங்க. அப்புறம் இந்த ரெண்டு சூக்தங்கள் யார் யாருக்கிட்ட, தேவி சப்தசதி இல்லட்டா துர்கா சப்தசதி அப்படின்பா, தேவி மகாத்மியம்னு சொல்லுவா, இந்த புக் யார் யார்கிட்ட இருக்கோ சரி, இல்லட்டா நீங்க நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த நான் சொன்னேன் இந்த அஞ்சாவது சாப்டர் பதிமூணாவது பதினொன்னாவது சாப்டர்ல இந்த ஸ்லோகங்கள் இருக்கு. இல்ல குட்டி குட்டி தினப்படி பாராயணம் பண்ற புக்ஸ் வச்சுப்பா இல்லையா, அதுலயும் இருக்கு நிறைய பேருக்கு. யாருக்கிட்ட எப்படி இருக்கோ பாத்துக்கோங்க, பண்ணிட்டு இதை படிச்சுடலாம் ரொம்ப நல்லது. இந்த ரெண்டு சொற்களையும் பாராயணம் பண்ணா சர்வ மங்களங்களும் பெருகும் அப்படின்னு பெரியவாள் சொல்லுவா. அதுவும் நவராத்திரியில சொன்னா ரொம்ப விசேஷம். தேவி சப்தசதியே முடிஞ்சவா பாராயணம் பண்ணலாம், அது சில பேருக்கு ஈஸியா படிக்க வரும், வந்தவா படிக்கலாம். இப்படி வரலான்னு நம்ம கவலைப்பட வேண்டாம். இந்த ஸ்தோத்திரங்களை சொல்லலாம். இன்னும் கஷ்டம் இது பண்ணிருக்கான, இந்த மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரங்கள் நிறைய பேர் சொல்லுவேன் இல்லையா. இந்த மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம் இருக்கு இல்லையா, இந்த தேவி சப்தசதியோட மினி வெர்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. எதுவுமே ஒரு பெருசா இந்த ஃபுல்லா எலாபரேட்டா அவ்வளவு பெருசா தான் படிக்கணுங்கிறதுல, அதோட மினியேச்சர் வெர்ஷன் ஒன்று வரும் இல்லையா, அதோட என்னென்ன இன்ஸ்டன்சஸ் நம்ம மாதிரி மகிஷாசுர மர்த்தினி நம்ம படிச்சுட்டே போறோம், ஐகிரி நந்த கண முடின்னு சொல்லிட்டே இருப்போம் இல்லையா. ஆனா அது என்ன அர்த்தம்னு நமக்கு பாதி தெரியாது. ரொம்ப அழகான அர்த்தங்கள் இருக்கு. ஐகிரி நந்தினி, கிரி நந்தினி யாரே, பார்வதி தேவி அவளை பத்தி சொல்றோம், தேவி தானே அதை பத்தி சொல்றோம். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தினு தே அப்படின்னு ஆரம்பிச்சு வருஷம் அத்தனை ஸ்லோகங்கள் போடுது இல்லையா. நம்ம எல்லாத்தையும் சொல்றச்சு இந்த இதுக்கு தேவி சப்தசதிக்கு அது எப்படி கனெக்டட் அப்படி எந்தெந்த ஸ்லோகங்கள் கனெக்டட்னு அதை சொல்றேன் உங்களுக்கு இப்போ. ஏன்னா அதுல அது இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. மூணாவது ஸ்லோகம், ஐ ஜகதம்ப மதம்ப கதம்ப வன பிரிய வாசினி ஹாசரதே சிகரி சிரோமணி துங்க ஹிமாலய சிருங்கலி ஜாலய மத்யகதே மது மதுரே மது கைட்டப பஞ்சினி கைட்டப கஞ்சினி பாச ஹாசரதே. அப்புறம் அது லாஸ்ட்ல எல்லாம் காமன், ஜெய ஜெய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்ய கபர்தினி சைலசுதே அப்படிங்கிறோம். ஜெய ஜெய ஹே மகிஷாசுர மர்த்தினி அப்படின்னு மகிஷாசுர மர்த்தன், இந்த ஸ்தோத்திரமே மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம்னு பேரு. இந்த தேவி வரும்போது மகிஷாசுரன் அவனோட வதத்தோட தானே இது ஆரம்பிக்கிறது. மது கைட்டப்பன முதல்ல கொண்டுடுறா, அப்புறம் ரெண்டாவது மத்திய சரித்திரத்துல மகிஷாசுரனை கொள்றான்னு சொன்னேன் இல்லையா. அதனால மகிஷாசுர மர்த்தினின்னு ஒவ்வொரு லைன்லயும் வரும். சோ அந்த சரித்திரம் இங்க வந்து விடுறது. மது கைட்டப பஞ்சினின்னு சொல்றா இல்லையா, அதனால மது கைட்டபர்களை கொண்டாங்கிறது அதுல வந்து விடுறது. இந்த ஸ்லோகத்தை நீங்க படிச்சலன்னா அவ எங்க இருக்கா, கதம்பவன பிரியவாசி, கதம்பவனத்துல இருக்கிறது ரொம்ப பிடிக்குமோ, கல்யாண சுந்தரம் கதம்பவன சுந்தரம் பா, இந்த கதம்பவனம் தான் கடம்பவனம்னு சொல்லி, அதுதான் மதுரையும்பா அதுதான் மீனாட்சியும்பா. நீங்க எப்படி சொன்னாலும் காமாட்சி மீனாட்சி எப்படி சொன்னாலும் இந்த அம்பாளை தானே குறிக்கிறது. அது சொல்லும் போது இது எங்க இருக்கு, ஐ ஜெகதம்பா நீ ஜெகத்துக்கே அம்பா, நீ யாரு மதம்பா எங்கம்மா அப்படின்னு என்ன சுவாதீனமா சொல்ற பார்த்தாளா. இந்த ஸ்லோகத்தை அப்படி அனுபவிச்சு ரசிச்சு சொல்லணும். ஐ ஜெகதம்ப மதம்ப கதம்பவன பிரியவா, அந்த ஸ்லோகத்தோட அழகு கூட பாருங்க, அந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த ரைமிங் எவ்வளவு நல்லா இருக்கு. கதம்பவன பிரிய வாசினி ஹாசரத்தே, நல்லா சிரிச்சுருக்கிறதுக்கு பிடிக்குமா, எல்லாரும் சிரிச்சுருந்தா பிடிக்குமா, யாரும் தூங்கு மூஞ்சியாவோ சிடு மூஞ்சியாவோ இருக்காதுங்கோ, எல்லாரும் சிரிச்சுட்டு அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்குங்கிற, அவளை பார்த்தாலே நமக்கு சந்தோஷமா தானே இருக்கு, அம்பாளோட உருவத்தை பார்த்தாலே சந்தோஷமா தானே இருக்கு. அது சொல்ற, அது சொல்லும் போது மூணாவது லைன்ல சிகரி சிரோமணி துங்க, ரெண்டாவது லைன் சிகரி சிரோமணி, சிகரங்கள்ல சிரோமணி, எந்த எந்த சிகரம், ஹிமாலயாஸ்ல சிகரங்கள் நிறைய இருக்கு இல்லையா, அந்த சிகரத்துல துங்காநாத்னு ஒரு பீக், அந்த துங்காநாத்துல இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த பஞ்ச கேதார் அப்படின்னு சொல்லுவா. கேதார்நாத் ஒண்ணுதான் நமக்கு தெரியும், பத்ரி கேதார் அப்படின்னு சொல்லுவோம். அது போல கேதார்நாத்தை போல அஞ்சு சிவன் இருக்கிற முக்கியமான ஸ்தலங்கள் இருக்கு, அதுல ஒவ்வொன்றும் ஒரு பீக், அதுல இருக்கிறதுக்குள்ள இந்த பஞ்ச கேதாருக்குள்ள ஹையஸ்ட் பீக் வந்து துங்கா துங்கநாத் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் சொல்லுவோம் சிகரி சிரோமணி துங்க, சிகரத்துல சிரோமணியா இருக்கிற துங்க அந்த துங்கநாத் இருக்கே, அங்கேருந்து கீழே வரும்போது துங்க ஹிமாலய சுங்க, ஹிமாலய சுங்கம் அது, அங்க நிஜ ஆலய, நிஜமா ஒரு ஆலயம் இருக்கு அங்க நட்ட நடுவுல, அதுல மத்திய கதைய, அதுல மத்திய வந்து உட்காந்துருக்கார், அந்த இடத்துக்கு காளி மட்டுன்னு பேரு. நமக்கு எது எது எங்க இருக்குன்னு தெரியாது, எங்கெல்லாம் போனா அதெல்லாம் பாத்துருக்கலாம், நிறைய டூர் எல்லாம் போகும்போது அழிச்சுவா, சில பேர் சொல்லுவா சில பேர் சொல்ல மாட்டா, சில நம்ம கண்டுபிடிச்சுக்கணும், அந்த மாதிரி எத்தனையோ சில பேர் பார்த்துருப்பேன் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லாக்டவுன் எல்லாம் போயிட்டு கொரோனா எல்லாம் போனதுக்கு அப்புறம் டிராவல் ஆரம்பிப்போம் பத்தலா, அப்ப போங்க, அப்ப போய் பார்க்கலாம், அம்பாளோட அனுகிரகத்தினால எல்லாம் கிடைக்கும். மத்திய காளி மட்டுன்னு வரணும், அந்த இடத்துல ரத்த பீஜாசுரன் வதம் பண்ணிருக்கா,
அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுவா. இன்னும் சில அசுரர்களும் அங்க வந்திருக்கா, தாவி தாவி அங்க வந்து அங்கேருந்து அவன் அப்புறம் இந்த சாமுண்டியா அங்க இதுக்கு போற மைசூர். இங்க வதம் பண்ணினாலே அங்க என்னன்னு இங்க பண்ணிட்டு அவன் அங்க ஓடினான், உடனே அங்க துரத்துன்னு போனான். அசுரனே அங்க தாண்டுறான், அம்பாள் தாண்டது என்ன இந்த மூலை இல்லையா, அதுதான் அங்க சாமுண்டா அப்படின்னு வருவா அப்படின்னு அந்த ஸ்லோகம் சொல்றது. அந்த காளி டெம்பிள் இருக்கு அங்க. இது வந்து பிரதம சரித்திர மது கைட்ட பவதத்தை பத்தி சொல்றது. மது மதுரே மத கைட்ட பஞ்சினி சொல்ற இல்லையா, அதுல வந்துடுறது. அது அத்தனையும் பிரதம சரித்திரம் மத்தியம சரித்திரம் ரெண்டும் இந்த ஒரு ஸ்லோகம் படிச்சாலே வந்துடுறது. அதுக்கு அத்தனை அத்தியாயம் படிக்கணும்னு கஷ்டம் இல்லை. இதை நீங்க சொல்லிட்டு எல்லாமே எல்லா ஸ்லோகத்தையுமே சொல்லலாம், பட் இது சிக்னிபிகன்ஸ் இருக்குங்கிறதுனால இதை சொன்னேன். அதுக்கப்புறம் சண்டமுண்டோட சேனாதிபதி எல்லாம் வதம் பண்றா இல்லையா, அது வந்து நாலாவது ஸ்லோகத்துல வந்து ஐஷத கண்ட சண்டமுண்ட சைன்யம் தரத்தை சொல்லும் அது அப்படின்னு சொல்லி ஐஷத கண்டன்னு ஆரம்பிக்கும் பார்த்தா அதுல வரும். அதுக்கப்புறமா இவாளுக்கு வந்து எந்த ஒரு வாருக்குமே வாருக்கு முதல்ல பெரிய பெரிய வார் ஒண்ணு வரப்போறதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னால தூது அனுப்புறது வழக்கம் இல்லையா. மகாபாரதத்துல கூட இவ வனவாசத்தெல்லாம் முடிச்சு அக்ஞாத்வாசம் முடிச்சு அங்க இருந்தப்போ கிருஷ்ணர் தூது போறாரு இல்லையா, ஒரு அவருக்கு பாண்டவாளுக்கு அவ நீங்க சொன்ன எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ற கண்டிஷன்ல அவ ராஜ்யத்தை திருப்பி கொடுங்க, உன கேட்கறதுக்கு தூதன் அனுப்புறாரோ இல்லையோ. அப்புறம் அவன் அடம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு, 5 கிராமம் கூட மாட்டேன், ஊசி குத்துற இடம் கூட கொடுக்க மாட்டேன், என்ன செல்ஃபிஷ் பாருங்க. அவளோட ராஜ்யத்தை பிடிங்கிட்டு ஏமாத்தி பொய் சொல்லி அனுப்பிச்சு அப்புறம் அவள் ஃபுல்ஃபில் பண்ணாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி என்ன அளவுக்கு பொல்லாதவனா இருக்கணும். அதனாலதான் யுத்தம் வருது. அப்புறம் கிருஷ்ணர் போய் கேட்கிறாரு இல்லையா, அதனால அவ பொல்லாதவா கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சாலும் நம்ம அனுப்பணும் ஒரு சைட்ல இருந்து வரும்போது, அது நியாயம், அது நியாயம் தர்மம்னு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி கிருஷ்ணர் தூது போறாருன்னு. அதே போல அம்பாள் வந்து இந்த சண்டமுண்டன் கிட்ட எல்லாம் சொல்லி அனுப்பிச்சு எல்லாம் பண்ற, அவ யாரெல்லாம் அனுப்பிச்சு அது இன்னும் அடுத்த சில ஸ்லோகத்துல வரும். அதுக்கு முன்னாடி இந்த 5வது ஸ்லோகத்துல சிவன தூதனா சிவனையே கூப்பிட்டு நீ தூது போ அப்படின்னு அனுப்புற. அம்பாளுக்கு சிவதூதி சிவாராத்யா அப்படின்னு ஒரு பெயர் வரும் பாருங்க, லலிதா சஸ்னமத்துல சிவதூதி அப்படி சிவனையே தூதனா பண்ணி அனுப்பிச்சவளாம். ஏன்னா யாரும் போய் ஒன்னும் சரியா சொல்ல மாட்டா, கிருஷ்ணர் அங்க போனா இல்லையா, அந்த மாதிரி நீ போ போய் அவருக்கு எல்லாம் சொல்லு, இந்த மாதிரி இப்படி எல்லாம் சொன்ன பேச்சு கேட்டு மரியாதையா தேவாளோட நிலை இது அவளை கொடுத்துட்டோம், இவாளுக்குன்னு ஒரு இடம் இருக்கு அங்க போய் இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் பண்ணலன்னா அப்புறம் யுத்தம் தான் அப்படிங்கிறத போய் சொல்லுன்னு சொல்ற. அவ பரமேஸ்வரன் பக்தி பண்ணி எத்தனையோ வரமெல்லாம் வாங்கினவான், அதனால ஈஸ்வரனே போய் சொன்னா கேட்பான்னு நினைச்சு நான் அனுப்புறா. அவளாவது அவளுக்கு வரம் பண்ணணும்னு இருக்கோ இல்லையோ, அவ கேட்க மாட்டேன். அதனால சிவதூதியா அப்படி அவ ஆனத அந்த ஸ்லோகம் 5வது ஸ்லோகம் சொல்லும். அப்புறம் சும்பனி சும்பனோட தூத்தனை அனுப்புற, தானவ தூத்த கிருத்தாந்தகதேன்னு ஒரு இடம் வரும். அங்க 7வது ஸ்லோகம் ஒண்ணு இருக்குல்ல, ஐகிரி நந்தினி எங்க அந்த ஒரு சின்ன இது வேணுமோ அது கிடைக்காது. அந்த நீங்க எல்லா நம்பர் சொன்னேன்னா உங்களுக்கு தெரியறது கஷ்டம், ஒரு லைன் ஆரம்பிச்சாக்கா உங்களுக்கு தெரியுமே அப்படிங்கறதுனால அந்த இது பாக்கோணித பீஜ சமுதவ சோணித பீஜலதே சிவ சிவ சும்பனி சும்ப மகாஹவ தற்பித பூத பிசாச்சரதே ஜய ஜய ஹே மகிஷாசுர மர்தினி ரம்ய கபர்தினி சைலசுதே. தொற்று முடியுமா யாரார தேவியோட முடிய ஸ்திரீகளோட முடிய பிடிச்சு இருக்கிறவாள்லாம் எப்படி வதம் பண்ணான்னு நம்ம பாக்குறோம். கம்சன் எப்படி அழிஞ்சான், துஷாசனன் எப்படி அழிஞ்சான், கீச்சகன் எப்படி அழிஞ்சான் இல்லையா, இதெல்லாம் ராவணன் எப்படி அழிஞ்சான் இதெல்லாம் பாக்குறோம் இல்லையா, சரித்திரத்துல இருக்கும் இல்லையோ. அம்பாளை போய் கை வைக்க பாக்குறான், அவன் ஒண்ணுமே பண்ணல, ஒரு ஹூங்காரம் பண்றா அவ்வளவுதான், அதுலயே அவன் பஸ்மாவை விழுந்துடுறான். ஹூங்கிருத்தி மாத்திர ஹூங்காரம் பண்ணின உடனே விழுந்துடுறானா, நிராகிருத்த தூம்ர விலோச்சன. அது போல நத்த 100 பேர் வந்தா தூம்ர சதே அவளையும் ஹுங்காரம் பண்ணியே அழிச்சு விடுற. ஆயுதம் கூட எடுக்க வேண்டாம், ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அந்த ஹுங்காரத்திலயே போயிடுற. அதை சொல்றதுங்க, அதுவும் இங்க வருது. அப்புறம் அதுலயே சும்பனி சும்ப மகாஹவ தற்பித பூத பிசாசத்தை, சும்பன் நிசும்பன் அவளெல்லாம் ஒரு ஹவிஸ்ல தர்ப்பணம் பண்ற மாதிரி அவளை கொண்டு விடுறான்.
எப்படியெல்லாம் வந்து சண்டை போடுறாங்கன்னு விஸ்தாரமா தேவி சப்தசத்திரி சொல்லியிருக்கா. இவ என்ன பண்ற ஒரு ஸ்லோகத்திலேயே எல்லாத்தையும் அப்படி டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுடுறா. சோ இந்த ஸ்லோகம் படிச்சேன்னா சுமன சும்பவதம் எல்லாம் ஆயிடுது, அத்தனையும் அதுல வந்துடுறது. அதனால நம்ம அதை படிக்க முடியலன்னு நினைச்சுக்க வேண்டாம், இதை படிச்சாலே போறோம். அதுக்காக சொல்றோம் எல்லாம் இதுல வந்திருக்கு, நிறைய விஷயங்கள் இது போல வந்திருக்கு. அப்புறம் இதுல வந்து கதைய ஆரம்பிச்சதுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த சுரத்தன் சமாதி சுமேதஸ் கிட்ட வரா அப்படின்னு சொல்லி கதையை ஆரம்பிச்சதுன்னு. கடைசியில அந்த கதை முடியணுமோ இல்லையோ, இங்க அம்பாளோட அம்பாள மகாமாயோட அனுபவம் இதெல்லாம். அவ வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணினா, இந்த சரித்திரத்துல எப்படி பண்ணா, இந்த சரித்திரத்துல எப்படி பண்ணான்னு ஒன்னொன்னா அந்த சுமேதை சொல்லி நீங்களும் பூஜை பண்ணுங்க உங்களுக்கு நடப்போம்னு இந்த சுத்தி எல்லாம் சொல்லித்தர. அப்புறம் இவா கடைசியில அந்த சுத்திய இது பண்ணி அம்பாளை வழிபட்டு அம்பாள் நேர்ல வந்து அனுகிரகம் பண்றா அவளுக்கு அப்படின்னு முடியறது. அந்த முடியறது ஒண்ணு வரணுமோ இல்லையோ, இதுல வருது இந்த மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரத்துல, அதுவும் வரும் 16வது ஸ்லோகத்துல வரும். விஜித சஹஸ்ர கரைக்க சஹஸ்ர கரைக்க சஹஸ்ர கரைக்கனுதே கிருத சுர தாரக சங்கர தாரக சங்கர தாரக சூனு சுத்தே. அதாவது முருகனோட இது வருது பத்திர, தாரகாசுரன் வதக்கிறது கோசம் முருகன் இது பண்ணியேன்னு அதெல்லாம் முதல்ல வருது. அதுல செகண்ட் ஹாஃப்ல சுரத சமாதி சமான சமாதி 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 சுஜாதரத்தே அப்படி வரும். அதுல சுரத அப்படிங்கிறவன், சமாதி அப்படிங்கிற வைஷ்யன், அவ ரெண்டு பேரு பேரோட வந்துடுத்து அவளுக்கு சமான சமாதி, அவளுக்கு சமானமான சமாதியை கொடுத்து அந்த நிலையை கொடுத்து அவளுக்கு என்ன கொடுத்தா சமாதானமாகுமோ அந்த மாதிரி வரங்களை கொடுத்து அவளை காப்பாத்தினியேம்மா. ஜெய ஜெய ஹே மகிஷாசுர மர்த்தினி ரம்யக பர்த்தினி சைலசூரி, அதுவும் வந்து வந்துடுது. ஸோ அவளுக்கு அனுகிரகம் பண்ணது முத கொண்டு இதுல வந்துடுறது இந்த சரித்திரம், பிரதம சரித்திரம், மத்தியம சரித்திரம், உத்தர சரித்திரம், இந்த ஸ்தோத்திரங்கள், அப்புறம் இந்த அவளுக்கு அனுகிரகம் பண்ணது அப்படின்னு கம்ப்ளீட் சரித்திரமே இதுல வந்துடுறது. அதனால நீங்க அதை படிக்கலையேன்னு கவலைப்பட வேண்டாம், இதை படிங்கோ. நவராத்திரிக்கு நிறைய பேர் படிப்பேன் அந்த வழக்கம் வச்சிருக்கு, அதை வச்சிருந்தா அதை அப்படியே படிக்கலாம். இதுக்கு அர்த்தம் சொன்னாலே நல்லா இருக்கும், பட் எத்தனைக்கு அர்த்தம் சொல்ல சொல்லுங்க. இப்போ இந்த கதை இதுல வருதேங்கிறதுனால அதை இன்க்ளூட் பண்ணி சொன்னேன். ஸோ இந்த தேவி சப்தசதி வந்து இட் இஸ் அ மினி வெர்ஷன் ஆஃப் இந்த தேவி சப்தசதியோட மினி வெர்ஷன் இஸ் மகிஷாசுர மர்த்தினி ஸ்தோத்திரம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் இதுல இந்த தேவி சூக்தம் அப்படின்னு சொன்னேன், தேவி சூக்தம் அப்படிங்கிறது சூக்தம் நல்லபடியா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அது ஸ்தோத்திரம், அது நிறைய பேருக்கு உங்களுக்கு அந்த இது ஸ்லோகம் தெரியும் இல்லையா, நீங்க இது பண்ணிக்கணும், டவுன்லோட் பண்ணிக்கிறவா பண்ணிக்கோங்க, புக் இருக்கிறவா பாத்துக்கோங்க. இந்த 5வது இதுல வரும், அதுல சில ஸ்லோகங்கள் பார்க்கலாம் அப்படின்னு தோணித்து. இது வந்து தேவா உச்சு இந்த அம்பாளை போய் விஷ்ணு மாயாம் பிரதிஷ்டோகோ, அங்க போய் எங்க போறா, ஹிமாலயாஸ்ல போறா, ஹிமவந்தம் நகேஸ்வரம் அங்க போறா, ஜக்மோ தத்ர அங்க தேவி விஷ்ணு மாயாம் பிரதிஷ்டோகோ. அங்க விஷ்ணு மாயா நினைச்சது அம்மா நீ போன வாட்டி உங்களுக்கு அபராஜித்தியா வந்து எல்லாரையும் ஹெல்ப் பண்ணேன், எப்ப கூட்டாலும் வரேன்னு சொன்னியே நான் இப்ப கூப்பிடுறேன் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரம் பண்றா. அதுல வந்து அது எப்படி ஆரம்பிக்கணும், நமோ தேவியை மகாதேவியை சிவாயை சததம் நமஹா நம பிரகிருத்தை பத்ராயை நேதா பிரணதாஸ்மதாம் அப்படின்னு ஆரம்பிக்கும். ரௌத்ராயை நமோ, நித்யாயை கௌர்யை தாத்ரை நமோ நமஹா, நமோ நமஹா. என்ன சாதாரண நமஸ்காரம் என்ன போறது, நீ அப்பேற்பட்ட இதெல்லாம் பண்ற, உனக்கு பெருசா நமஸ்காரம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அதுல வந்து ஒரு 4-5 இது சொன்னதுக்கு அப்புறமா எங்க ஆரம்பிக்குது, யா தேவி சர்வபூதேஷு விஷ்ணு மாயேதி சப்திதா அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு 21 ஸ்லோகம் வரும். 21 நாமங்கள் மந்திரங்கள்னு சொல்லுவா, இது வெறும் நாமம் இல்ல, இந்த 21 மந்திரங்கள். அதனால அதை நீங்க சொன்னா மந்திரம் சொன்ன மாதிரியும் ஆகும். அந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல, யா தேவி சர்வபூதேஷு விஷ்ணு மாயேதி சப்திதா நமஸ்தசே 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 நமோ, ஏ 3 வாட்டிங்கிறது சொன்னேன் இல்லையா, அப்பவே சொல்லிட்டேன். எந்த தேவி எல்லா ஜீவராசிகளிலும் விஷ்ணு மாயையா இருக்காளோ அப்படின்னா பகவானே நம்ப மாட்டேங்கிற வாழ்க்கை என்னத்த சொல்றது, நீ நம்ப நம்பாமப்போ ஒன்றுல நான் இருக்கேங்கிற. இப்போ சக்தி அப்படிங்கிறோம், சக்தி இந்த ஸ்ரீலிங்க இருக்கிறதுனால நம்ம அம்பாள் அப்படின்னு அம்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். நம்பலையோ நம்பலையோ விஷ்ணு மாயா அப்படின்னு, மாயா அப்படிங்கிறது உன்னை மயக்க வைக்கும், உன்னை நம்ப நம்ப மாட்டேங்கிறதுல நீ நம்ப மாட்டேன்னு அவநம்பிக்கையோட இருக்க இல்லையா, அதை பண்றவளே விஷ்ணு மாயாதான், எல்லா ஜீவராசிகளும் விஷ்ணு மாயாவும் அவளதான் அவதான் இருக்கா, நீ ஒத்துனாலும் ஒத்துக்கடா நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல இல்லையான்னு சொன்னாலே இருக்கா, அதை ஒத்துனா ஆகணும், அந்த மாதிரி ஒரு இது. அதை சொல்ற முதல்ல யா தேவி சர்வபூதேஷு விஷ்ணு மாயேதி சப்திதா அப்படின்னு சொல்லிட்டு அதை முதல்ல சொல்ற. 2வது சொல்லும் போது யா தேவி சர்வபூதேஷு சேத்தனா இது அபிதீயத்தே நமஸ்தசே நம, அது சொல்ற. சேத்தனா, சேத்தனானா என்ன, சிச்சக்தி சேத்தனா ரூபா, சித்துங்கிறது அந்த சக்தி, அந்த பெரிய சக்தி இருக்கு இல்லையா,
எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாம சித் அப்படின்னு இருக்கு இல்லையா, அறிவு அப்படின்னு இருக்கு இல்லையா. அந்த அறிவா இருக்கிறது நம்ம கிட்ட வரும்போது சேத்தனாங்கிற பேர்ல வரும். அந்த அறிவு நமக்கு வரணுமோ இல்லையோ, அது இருக்கும், அதை யூஸ் பண்ண தெரியணுமே. அப்ப வரும்போது அந்த சேத்தனாவா இருக்கிறது கான்சியஸ்னஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த கான்சியஸ்னஸ்ஸா இருக்கிறதே சேத்தனா, அது அவதான். எல்லா ஜீவராசிகளையும் அது இருக்கும் இல்லையோ, எல்லா டல்லா ஒண்ணும் கிடக்கல, ஒரு நாய் பூனையிலேருந்து எடுத்துட்டேனா எல்லா ஜீவராசிகளும் இருந்தாலும் அதுங்களுக்குன்னு ஏதோ ஒரு குட்டி புத்தியான ஒரு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அது பெருசா உட்காந்து பெரிய விஷயங்கள்லாம் பண்ண வேண்டாம். பட் அதுக்கு தேவையான அளவு புத்தி அப்புறம் வருது, இது ஃபர்ஸ்ட் கான்சியஸ்னஸ் வருது, அந்த நினைவு அது இருக்கணுமே. கோமால கிடக்கலையே, கோமால இருந்தப்போ நமக்கு அது இருக்கிறது இல்லையே, அந்த சேத்தனை இருந்ததுன்னா அது போக மாட்டோம். அது இல்லாதனால தான் அப்படி ஜடமா கிடக்கணும். அந்த ஜடமா இருக்கிறேன்னு அந்த சக்தி இந்த சேத்தனால பூந்து இது பண்ணும்போது யாதேவி சர்வபூதேஷு சேத்தனா இது அபிதீயத்தே, அபிதா அப்படின்னா பேருன்னு அர்த்தம். எந்த எல்லா ஜீவராசிகளையும் யார் சேத்தனாவா இருக்காளோ அந்த தேவிக்கு நமஸ்காரம். அதுல இருந்து வேறுபட்டது, அந்த கான்சியஸ்னஸ்ல இருந்து வேறுபட்டது புத்தி, அறிவு வேற புத்தி வேற இல்லையா. அந்த புத்தி அப்படிங்கிறது அப்புறம் புத்தியால ஆலோசிச்சு நம்ம எல்லாம் செய்யறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது புத்தி. அந்த புத்தியா இருக்கிறதும் அவதான். இது ஒரு புத்தியா இல்லையே அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த புத்தினால அவளுக்கு அவ்வளவுதான் தெரியறதுன்னு அர்த்தம். ஆனா அந்த புத்தியா அந்த எவ்வளவு புரியறதோ என்ன அவளுக்கு அவ இதுக்கு எவ்வளவு தெரியறதோ அந்த மாதிரி இருக்கிற புத்தி ரூபேன யார் இருக்காளோ அவ இருந்தாதான் அந்த புத்தியும் ஒழுங்கா வேலை செய்யும். அதனால புத்தி ரூபேன சம்சித்தா அவளுக்கு நமஸ்காரம். யாதேவி சர்வபூதேஷு க்ஷுதா ரூபேன சம்சித்தா, க்ஷுதா அப்படின்னா பசி. இந்த பசியா இருக்கிறது கூட பசி எடுக்கல வச்சுக்கோங்க, மந்தம் வயிறு மந்திச்சு போயிடுதுன்னா உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் வரும், டைஜஷன் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒழுங்கா சாப்பிடணும், சாப்பிட்றது ஜீரணிக்கணும், அது இல்லைன்னா என்ன பிரயோஜனம். அப்போ பசின்னு எடுத்தாதான் சாப்பிட சொல்லுவோம், பசி எடுக்காம சாப்பிடவே கூடாது. நம்ம அதெல்லாம் பார்க்கறது இல்லைங்கிறது வேற விஷயம், போக வர தின்னுட்டே இருக்கக்கூடாது, பசிச்சா தான் சாப்பிடணும். ஒரு எந்த அனிமல்ஸ் வேணா பாருங்க, பசி இல்லைன்னா அப்படியா நம்மள மாதிரி லோட் பண்றது மனுஷா ஒத்தந்தான், எப்பப்பா போக வர லோட் பண்ணிட்டே இருக்கிறது. இப்பதான் சாப்பிட்டுருப்போம் பசி இல்லை அப்படின்னு சொல்லி இது பண்ண பரவாயில்ல, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கொண்டு வச்சு அதை எடுத்து வாயில போட்டுக்கும், அதுக்கப்புறம் பழம் கொண்டு வச்சா பழம் தானே பரவாயில்லன்னு போட்டுக்கும், இப்படி போட்டுட்டே கொஞ்சம் நினைச்சு காஃபி தானே கொஞ்சம் குடிச்சா போதும், இந்த மாதிரி லோட் பண்ணிட்டே இருந்த வயிறு அந்த காகும் அப்படி இருக்கக்கூடாது. அதனால க்ஷுதா அப்படின்னா அந்த பசிங்கிறது இருக்கணும், எது எந்த சமயத்துல வரணுமோ அது வந்தாதான் ஜீரணம் சரியா ஆயிட்டுருக்குன்னு அர்த்தம். அதாவது ஜீரணம் பண்ணக்கூடிய சக்தியா உள்ள யார் உட்காந்துருக்கா இல்லையா, அதனாலதான் அந்த க்ஷுதா ரூபேன அந்த ரூபமாவும் அவதான் இருக்கா. அப்போ இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, அங்க இருக்கக்கூடாது, இங்க இருக்கக்கூடாது, அவளுக்கு பாகுபாடே கிடையாது. இந்த மனுஷாலோட சரீரத்துல பாதாதி கேசம் ஆ கேஷாதி பாதம் எடுத்துனால எங்க போனாலும் அவதான் இருக்கா. அப்போ எப்படி ப்ரொடெக்ட் பண்றா இல்லையா, அதை நினச்சி நம்ம தேங்க்ஃபுல்லா இருக்கணும். அப்புறம் நிறைய சொல்லுவோம், நம்ம தூக்கமே வரல, அந்த தூக்கமா இருக்கிறது அவதான், நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது அவதான். தூங்கினாலே பாதி உடம்பு சரியா போயிடும், தூங்கும் போதுதான் நமக்கு வாண்டாத யோசனை எல்லாம் வரும், எது எது நினைச்சுக்க வேண்டாமோ, இந்த குரங்க நினைச்சுன்னு மருந்து சாப்பிட்ட மாதிரி ஆயிடும். அதனால தூக்கம், தூக்கமும் மறதியும் அறுபெரும் இருவரம் தெரியுமோ. அந்த மனுஷனுக்கு தூக்கம்னு ஒண்ணு மறதின்னு ஒண்ணு பகவான் கொடுத்துருக்கலன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் பைத்தியம் படிச்சு பாய பிராண்டின் இருப்போம். இந்த தூக்கம்னு ஒண்ணு கொடுக்கறதுனால அன்னன்னைக்கு இருக்கிறதெல்லாம் அந்த டெம்பரரி மறந்து போறதுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆயிட்டு அது ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு கொடுக்குற வரம் அது. தூக்கம் வரலங்கிறது பாதி ப்ராப்ளம், அதனாலே பாதி எல்லா ஆர்கன்ஸ் எல்லாம் சரியா வேலை செய்யாது. அதனால அந்த மாதிரி மறதியும் அதுக்கு மேல மறதியும் இருக்கணும். இப்போ இத்தனை ஜென்மமா இது எத்தனாவது ஜென்மமோ இது நமக்கு தெரியாது, எத்தனையோ ஜென்மங்கள்லாம் வந்துட்டே இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு ஜென்மத்திலும் ஆனதும் ஞாபகம் வச்சு. இப்போ 30 வருஷத்துக்கு முன்னால யாரோடய சண்டை போட்டு அவள் இப்போ பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆ 30 வருஷத்துக்கு முன்னே என்ன அப்படி சொன்னாலே அப்படின்னு இன்னும் அந்த வன்மம் வச்சுட்டு இருக்கும். அப்போ 30 ஜென்மத்துக்கு முன்னால இருந்த அத்தனையும் நமக்கு ஞாபகம் தான், எங்க போகுது நம்ம இல்லையா, பைத்தியம் பிடிச்சி பய பிராண்டனம். அதுக்குதான் தேவி வந்து மறதியும் கொடுத்துருக்கா, நிதிரையும் கொடுத்துருக்கா. நிதிரைங்கிறது இந்த ஜென்மத்துல அன்னன்னைக்கு வர டென்ஷனை ரிலீஸ் பண்றதுக்கு, அதனாலதான் நித்ரா தேவி அப்படின்னு சொல்றோம். கும்பகர்ணன் நித்ரா தேவி 6 மாசம் கேட்டு விட்டான், என்ன பண்றது வர வாங்கிட்டு விட்டான், சரி போனா போறதுன்னு அப்படி இருக்க. அதனால தூக்கம் என் கண்களை தழுவட்டமே அப்படின்னு பாட்டு எல்லாம் பாடுறா. தூக்கம் கண்களை தழுவாம அப்போ கஷ்டப்பட்டு இருக்கான்னு அர்த்தம், அதனால அவளுக்கு தூக்கம் வரல போல இருக்கு, அதனாலதான் அந்த பாட்டுலாம் பாடுறா இல்லையா. அமைதி நெஞ்சிலே நிலவட்டுமேங்கிற, அப்ப தூங்கினாதான் அமைதி கிடைக்கும் அப்படின்னு இருக்கு இல்லையா, சினிமா பாட்டு கூட அப்படிதான் சொல்றது. அதனால அது இருக்கணும். அப்புறம் யாதேவி சர்வபூதேஷு சாயா ரூபேன சம்சிதா, சாயா நிழல், அதாவது எல்லாத்தோட ஒரு நிழல் மாதிரி சிலதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கணும், ஏன்னா எல்லாமே வெளியில வந்துருத்தும் சொல்ல முடியாது, அதோட ஷேடோ உள்ள இருக்கும், அது அப்பப்போ அது வந்து அவ நினைவுபடுத்தி எல்லாம் பண்ற அந்த சாயா ரூபமாவும் அவதான் இருக்கா.
யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேன சம்சிதா. அது எல்லாருக்கும் சொல்லவே வேண்டாம். சக்தி நமக்கு சக்தி இருக்கு இல்லைங்கிறத நாமளே புரிஞ்சுக்கிறோம். ஐயோ இன்னைக்கு எனக்கு எனர்ஜியே இல்லை, பெருசா எனர்ஜின் ஸ்டைலா சொன்னா புரியும், சக்தினா புரியறது இல்லை, எல்லாம் ஒண்ணுதான். அந்த சக்தியா யார் இருக்காளோ அந்த சக்தியை நமக்கு உள்ளுக்குள்ள இருந்து அந்த சக்தியை கொடுத்து அதெல்லாம் நம்மள எங்க வைக்கிறது யாரோ அந்த தேவிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றா. அது போல கிருஷ்ணா, கிருஷ்ணானா ஒரு ஆசை, ஆசையே இல்லாம ஜனமா உட்காந்துக்க முடியுமா? ஆக்டிவிட்டி வேணும். அப்படின்னாக்கா நமக்கு வந்து இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தின் மூணு பாகமா நம்ம லலிதா சஸ்நாமத்திலயே பார்த்தோம். அந்த இச்சாசக்தின்னு ஒண்ணு வருது இல்லையா, அந்த இச்சைன்னா ஒரு ஆசை, அந்த ஆசை தான் வரணும். அது வரலன்னா ஆக்டிவிட்டியே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. நம்மள எனக்கு துறவி இல்லையே, கிரகஸ்தாசிரமத்துல நார்மலா இருக்கிறவாளுக்கு நார்மலா இருக்க வேண்டிய ஆசைகள் நார்மலா இருக்க வேண்டிய வயசுல இருந்தா தப்பு இல்லை. விபரீதமான ஆசைகள் விபரீதமான வயசுலயோ விபரீதமான இடத்துலயோ வந்தா தப்பு, அது வேற விஷயம். அது தர்மத்துக்கு தகுந்தபடி அது போகணும். ஆனா அந்த இச்சா சக்தி இது பண்ணணும்னா அப்ப உங்களுக்கு வந்து இந்த கிருஷ்ணா அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கணும். அதனால கிருஷ்ணாவா இருக்கிறதும் அவதான் அப்படிங்கிறா. ஒருத்தன் குருவாயூரப்பனை சொல்லும் போது ஸ்தோத்திரம் பண்றதுக்கு எப்படி சொல்லிருந்து ஸ்ரீகிருஷ்ணா அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுவான். அது ஸ்ரீகிருஷ்ணான்னு சொல்லணும். நிறைய குழந்தைகளுக்கு கா சொல்ல வராது இல்லையா. இந்தவனுக்கு பாவம் சின்ன வயசுல இருந்தே கா வரல, பெரியவனானவட்டும் வரல. அங்கேயிருந்து கிருஷ்ணர்கிட்ட போய் நின்றுண்டு ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு சொன்னானா. ஒருத்தர் பார்த்த பட்டந்திரி மாதிரி யாரோ பார்த்து விட்டார். அங்க வேற ஒருத்தர் கேரளால அது சொல்லுவா, அந்த கோவில்ல ஒருத்தர் அவர் தினமும் இப்படி தப்ப தப்பா சொல்றது போத்தருவோ, ஏன் இப்படி தப்பா உடனிருக்கேன், அவர் ஸ்ரீ கிருஷ்ணான்னு சொல்லும் இப்படி சொல்லாத. அவன் மறுபடியும் அவரை பார்த்துருவோம் ஸ்ரீ கிருஷ்ணான்னு, அவன் வாயில கா வரல, பாவம் என்ன பண்ணும், ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு கோவந்துருத்து. நீ இந்த மாதிரி சொல்றதானா தப்பு, இதெல்லாம் தப்பான வார்த்தை, இதெல்லாம் இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, பகவானை பத்தி அந்த பேரை கரெக்டா தான் நீ சொல்லணும், இப்படி எல்லாம் சொல்லாதன்னு உடனே அவர் பிரதட்சணம் பண்ணு வர பண்ணி சொல்றதுக்கு அவர் வாய் வருது. இவரை பார்த்துட்டார், பார்த்த உடனே அந்த வார்த்தையே சொல்ல வரல, வாயை மூடிட்டார், பேசாம போயிட்டார். தினமும் வருவார், அவரை முறைச்சி பாக்குறத பார்த்த உடனே சொல்ல மாட்டார், போயிடுவார். ரெண்டு நாள் ஆச்சு, மூணா நாள் அன்னைக்கு பகவான் குருவாயூரப்பர் அந்த பண்டிட்டோட கெனால வந்துட்டான். நீ என்ன தப்பு பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மிரட்டினா, ஒண்ணுமே பண்ணல, என் பக்தனை நீ தடை பண்ணிருக்க பேசுறதுக்கு, நீ என்னமா அது பண்ண, நான் ஒண்ணுமே பண்ணலையே, அவனை சொன்னையோ இல்லையா, அவன் ஏதோ சொல்லிட்டு இருந்தான், நீ என்ன கூடாதுன்னு சொல்லிட்டியே, இல்ல சுவாமி அவன் பேர் அவன் தப்பு தப்பா சொல்றானே, கிருஷ்ணான்னு சொல்ல தெரியலையே, அவன் கிருஷ்ணான்னு சொல்றானே, கிருஷ்ணான்னு ஆசை அப்படின்னு ஒருத்தம் உன்னை போய் அப்படி சொல்றானே தப்பு இல்லையா. அவன் என்ன சொன்னான், ஸ்ரீ கிருஷ்ணான்னு சொன்னான். உனக்கு என்ன வந்தது, ஸ்ரீங்கிறது யாரு, என் பொண்டாட்டி, அவன் மேல நான் ஆசையா இருக்கேன், உனக்கு என்ன வந்தது, அவன் எப்படியாவது நான் கூப்பிட்டுட்டு போறான், நான் எடுத்துட்டு போறேன், நீ தப்பு கண்டுபிடிக்கிற அப்படின்னு திட்டினாராம். அதனால கிருஷ்ணாங்கிறதும் தப்பு இல்லை, பகவானே அதை தப்பா சொல்லலை, எந்த இடத்துல எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல இருந்ததுன்னா தப்பு கிடையாது, அதனாலதான் பகவானே அதை அப்ரூவ் பண்ணான்னு. அதனால கிருஷ்ணாங்கிறது அது அவசியமான ஒண்ணு அப்படின்னு சொல்றது அந்த ரூபத்துல இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறமா யாதேவி சர்வ, இதே மாதிரி எல்லாம் உங்களுக்கு இது சொல்றதே இன்னைக்கு ஆயிடும் போல இருக்கேன். இது யாதேவி சர்வபூதேஷு சாந்தி ரூபேன ஜாதி ரூபேன லஜ்ஜா ரூபேன சாந்தி ரூபேன ஸ்ரத்தா ரூபேன காந்தி ரூபேன லக்ஷ்மி ரூபேன இப்படின்னு இத்தனையும் சொல்லி ஒவ்வொன்றுத்தையும் நம்ம சசி நான் சொல்லி வரணும். அந்த ஸ்லோகத்தை நீங்க பார்த்து போகும், அதுக்கப்புறம் இன்னொரு நாளைக்கு டீட்டெயில் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபுல்லா அர்த்தமும் நான் சொல்றேன், இல்லட்டா இதை முடிச்சுட்டு அர்த்தத்துக்கு போக முடியாது. அப்ப விருத்தி, விருத்தின்னா நம்ம என்ன சொல்றது, வேலை, அவளுக்குன்னு ஒரு விருத்தி இருக்கும், இப்போ படிக்கிறதுன்னு ஒரு விருத்தி, சொல்லித்தருதுன்னு ஒரு விருத்தி, வேலை பண்றோம் வேற ஒரு மாதிரி வேலை, அவ கெரியர் வேற மாதிரி இருக்கு இல்லையா, அது விருத்தின்னு சொல்லுவாள். அந்த விருத்தி ரூபமாக இருக்கிறது அம்பாலிருந்து சக்தி கொடுத்தாதான் அதுலவும் போக முடியும் நம்ம, இல்லாட்டா போக முடியாது. அப்போ ஸ்மிருதி, ஸ்மிருதி ஸ்ருதி, ஸ்மிருதி அப்படின்னாக்கா மெமரி, அதான் சொன்னேன் தூக்கமும் மறதியும் மறுபெரும் இருவரும். எப்போ மெமரி வரணுமோ அப்போ வரணும், நமக்கு எப்போ வரணுமோ அப்போ வராது, எப்போ வாண்டாமோ அது வரும், இது நெகட்டிவாக இருக்கோ அதெல்லாம் வரும், இது பாசிட்டிவாக வரணுமோ அது வராது, அப்படிலாம் இருந்தால் கஷ்டம் இல்லையோ. ஆனால் ஸ்மிருதியாக இருக்கிறவ அவ தான், அதனால நமக்கு நல்ல, இப்போ நல்லா படிச்சு கொடுத்தோ எக்ஸாமினேஷனுக்கு குழந்தைகள் நல்லா, இப்போ இப்போ தான் சின்ன சின்ன வயசு, இப்போ ஆன்லைன் வேற இத்தனும் நண்டு சிண்டு நார்த்தங்காக்கெல்லாம் ஆன்லைன், அப்பாவை என்ன படிக்க போறதோ தெரியல, எதிர்க்க வந்து சொல்லி கொடுத்தாலே குழந்தைகள் கஷ்டப்படுறது. அப்போ அந்த காலத்துல குட்டி குட்டியா இருக்கிறப்போ இந்த ஸ்பெல்லிங் அது இது எல்லாத்தையும் மண்டையில ஏத்துறா, எல்லாம் போய் அதை டெஸ்ட் கொடுக்கறது எல்லாம் இது பண்றது, அம்மாவுக்கு ஆங்ஸைட்டி, எல்லா அம்மாக்களுக்கும் தானே ரொம்ப இந்த பசங்க பரீட்சை எழுதுறதோ இல்லையோ, இந்த அம்மாக்களுக்கு எல்லாம் ஆங்ஸைட்டி, எல்லாம் சொல்லி கொடுத்து அப்படியே டென்ஷனோட வாசல் இருந்துட்டு இருக்கா, இந்த குழந்தை ஒன்னாம் கிளாஸோ என்னமோ என்னமோ தின்னு போறது, போய் தின்னு ஓடி வருது அங்கிருந்து, அது வந்து விடுக்கிட்டு ஓடி வந்த உடனே அம்மா வந்துட்டேன்னா குஷி, என்னடா நான் எல்லாம் சொல்லி கொடுத்தேனே எப்படி இருந்தது, நல்லா எழுதிருக்கேன், என்ன ஒன்னாம் கிளாஸ் பெரிய பாடம் எழுதாட்டா கூட பெருசா என்ன ஐஏஎஸ் பாஸ் பண்ணணுமா, ஒன்றும் இல்லை, அதுக்கு பெரிய டென்ஷன், இவ பட்டுன்னு அவனை கேட்கறா, இது இவ தூங்கவே இல்லை, என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். எல்லாம் எழுதினேன், எல்லாம் எழுதினேன், ஒன்னே ஒன்று
தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா அவ்வளோ சொல்லி கொடுத்தேனே அவ்வளோ இல்லை நீ சொன்னே அது எப்படி உனக்கு தெரியாத என்ன கேட்டுட்டாவா அப்படின்னா அது அங்கே ஏன் வந்தது இல்லைம்மா தே ஆஸ்க் மீ டு ரைட் த பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் திங்க் ஆ எழுத வேண்டியது தானே என்ன எழுதினேன் இல்லைம்மா ஐ தாட் அண்ட் தாட் அண்ட் தாட் அண்ட் ரோட் டங்க் அப்படின்னு சொல்லு அது தாட் அண்ட் தாட் சொல்ல தெரியுது பட் அதுதான் பாஸ்ட் டென்ஸ் தெரியல தங்க்னு எழுதிட்டு வந்ததுதான் ஸ்மிருதி வரல அங்கே அந்த தேவி அந்த சமயத்தில் அதுக்கு ஹெல்ப் பண்ணலை யாதேவி சர்வபூதேஷு ஸ்மிருதி ரூபேன சம்சிட்டா அவ ஸ்மிருதியா இருந்து அதை சொல்லி கொடுத்தாதான் அது வரும் இல்லாட்டா வராது எத்தனையோ நம்ம படிச்சுன்னு போவோம் அந்த எக்ஸாமினேஷன் ஹாலை விட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் வரும் அங்க வராதே அந்த பேப்பர்ல எழுதும்போது வரவே வராதே என்ன பண்றது அதனால அம்பாளை நமஸ்காரம் பண்ணிட்டு வேண்டிட்டு போனா நீங்க எல்லாம் ஒழுங்கா இருக்கலாம் அப்படின்னு இது சொல்லி தருது ஸ்மிருதி ரூபேன சம்சிதா ஸ்மிருதி அது ரொம்ப முக்கியம் அப்புறம் தயா ரூபேன தயை வேணும் ஒரு ஜீவராசிகளிட்டு ஈவு இறக்கம்னு சொல்றோம் இல்லையா அந்த ஈவிறக்கம் இருக்கணும் அந்த கருணை இருக்கணும் அதுதான் தயாரூபேன அந்த தயை அப்படி வந்தாதான் நம்மளை தவிர இன்னொருத்தருக்கும் ஹெல்ப் பண்ணணுங்கிற அந்த புத்தி வந்தாதான் நம்ம செல்ஃபிஷ்னஸ் குறையும் அப்பதான் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும் இல்லையா ஒவ்வொரு மனுஷனும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு தானே எத்தனையோ பண்றது அதுக்கு அந்த முன்னேற்றத்துக்கு வழி அது தயா இருக்கணும் துஷ்டி துஷ்டினா சந்துஷ்டி திருப்தியா இருக்கணும் அந்த திருப்திக்கு இது வரணுமே என்ன பண்ணாலும் திருப்தியா இருக்கேன்னு ஏதோ இருக்கேன் இல்ல நல்லா இருக்கேன் சொல்லுங்களேன் வாய் நிறைய சொல்லுங்களேன் இருக்கேளோ இல்லையோ சொல்லுங்களேன் சொல்றதுக்கு என்ன அந்த சொல்றதுக்கு கூடவா கஞ்சத்தனம் இல்லையா நல்ல வாய் நிறைய எப்படி இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுங்க அம்மா சந்தோஷமா வைப்பா ஏதோ இருக்கேன் என்ன ஏதோ இருக்க வேண்டியது தானே அவ கொடுக்குற பேர்ல தான் இவ்வளவு இருக்கும் அதுல என்ன அதுல என்ன கஞ்சத்தனம் நல்ல வாய் நிறைய சொல்லுங்க சந்தோஷமா இருக்கேன் இல்லையா அதுனா அந்த துஷ்டி அது வரணும் அந்த துஷ்டியாவும் அவதான் இருக்கா அப்புறம் எல்லாத்தையும் நம்ம மாதா சுரூபமா பாக்குறோம் இல்லையா அம்பாலேயே ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்னு ஆரம்பிக்கிறது இல்லையா மாதாவா பாக்குறோம் அந்த யாதேவி சர்வபூதேஷு மாத்ர ரூபேன்னு சம்சிதம் அந்த தாய் பாவம் வரணும் அந்த பாவத்துல யார் இருக்கான்னா அம்பாள் தான் இருக்கா அவளுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றது அதனால பிராந்தி ரூபேன இது போல இது வரைக்கும் வருதுல இந்த 73 ஸ்லோகம் வரைக்கும் 21 நாமங்கள் வந்தது அதை எதுக்கு சொல்லுவேன் இந்த 21 மந்திரங்கள்னு சொல்லுவா அதனால இந்த ஸ்லோகத்தை தேவி நமக்கம் தேவி சூக்தம்னு சொல்றோம் இல்லையா இது இதை மாத்திரம் நீங்க படிச்சா கூட போறோம் நவராத்திரியில தினம் அம்பாளுக்கு சொல்லி நமஸ்காரம் பண்ணுங்க இது படிக்கும் போது நாராயணியம் படிக்கும் போது நமஸ்கார தசகம் வந்த உடனே முடியறதோ முடியலையோ தோணியும் தூக்கிட்டு எல்லாரும் எழுந்துக்கிறோம் அப்புறம் முடியறதோ இல்லையோ உக்காண்டு உக்காண்டு நமஸ்காரம் நின்று இல்ல இப்படி 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 ஏதாவது பண்றோமா இல்லையா நமஸ்காரம் பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்கு அதனால நவராத்திரியில யாரும் ஒன்றும் பார்க்க போறது இல்லை இப்ப யாரும் யாராத்துக்கும் போக முடியாது ஒருத்தரும் ஒருத்தரையும் பார்க்க முடியாது ஆதல உட்காந்து வழக்கை தெரிச்சுட்டு சுவாமி இருக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் நமஸ்காரம் பண்ணுங்க ஒவ்வொன்றுத்துக்கும் 3 நமஸ்காரம் சொல்லியிருக்கா நமஸ்தசே 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 நமோ நமஹா 21 மந்திரங்கள் 3 நமஸ்காரம் தொம்ப கரைஞ்சு போயிடும் நல்லது நிறைய பட்சணம் பண்ணி ஸ்வீட்டை பண்ணி பாயசத்தை பண்ணி சுண்டரை பண்ணி சாப்பிட்டுட்டே இருந்தா எப்படி இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் டைஜஷன் கழிச்சுக்கோங்க அதனால அதுக்கும் ஹெல்ப் ஆகும் உங்களுக்குன்னு கொடுத்துருக்கா இது அதனால இந்த ஸ்லோகத்தை சொன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு அப்படின்னு இந்த 3 பிரதட்சணம் 3 நமஸ்காரம் இதெல்லாம் சொல்றா இல்லையா எல்லாத்துக்கும் 3 சொல்ல நியூமராலஜி பத்தி எடுத்தேன்னா இப்போ அடுத்ததுக்கு போக முடியாது அதனால விஷ்ணு மாயால இருந்து ஆரம்பிச்சு பிராந்தி ரூபேன வரைக்கும் 21 மந்திரங்களை சொல்லி நமஸ்காரம் பண்ணுங்க நவராத்திரில நல்லது அதனால அதுல இருந்து அதை சொல்லி தரணுங்கிறதுக்காக இதை எடுத்தேன் அதான் இப்போதான் சொல்லணும் நவராத்திரி நவதுர்கா நவரத்னம் நவகிரகம் எல்லாம் பாருங்க 9 எவ்வளவு சிக்னிபிகன்ஸ் இருக்கு நவநிதி இந்த 9 இஸ் அ கார்டினல் நம்பர் இல்லையா அதனால 9 அவ்வளவு சிக்னிபிகன்ஸ் அதை பத்தி சொன்னா ராமாயணத்துக்கு போனோம் அஷ்டமி நவமிக்கு போனோம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதை இன்னொரு லெக்சர்ல பாத்துக்கலாம் இப்ப சித்திகள் எவ்வளோனா 8 நிதிகள் எவ்வளோனா 9 அஷ்ட சித்தி நவநிதி கே தாத்தா ஹனுமான் சாலையில சொல்றேன் ஒன்னும் சித்திகள் அஷ்டம் 8 நிதிகள் 9 அதை பத்தி இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் பட் இதெல்லாம் நவநிதியும் வருதுனால நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த நவராத்திரி பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த நவராத்திரியில வந்து நவன 9 நவன நியூ ஒவ்வொன்றும் புதுசு புதுசா அன்னைக்கு நம்ம அவதாரம் தேவி எடுக்கிறாலும் இல்லையோ நம்ம அவதாரம் புதுசா எடுக்கணும் ஏன்னாக்கா நேத்து வரைக்கும் இருந்ததுல நேத்து வரை நீ யாரோ நான் யாரோ இன்று முதல் நீ வேறோ நான் வேறோம்னு சொல்ல வேண்டியது அம்பாள் கிட்ட என்னால நேற்று வரைக்கும் எனக்கு உன பத்தி தெரியாது இன்னைக்கு உன பத்தி தெரிஞ்சுடுத்தோம் அதனால இனிமேல் நமஸ்காரம் பண்ணி நான் என்ன திருத்திக்கிறேன் நான் திரிந்தவனால இன்னைக்கு இருக்கேன் நேற்று வரைக்கும் தெரியாது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்மளை திருத்தி அமைச்சுக்கணும் இல்லையா அதுக்காக தான் சொல்றது இந்த 3x3 3 ராத்திரி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி 3 பேருக்கு 3 ராத்திரி அந்த மாதிரி 3 நாள் உபாசனை பண்றோம் எண்டிங் வித் விஜயதசமி இல்லையா இதுல வந்து என்னன்னா இந்த சாதனா ஆஃப் 3 செட்ஸ் ஆஃப் ராத்திரி இந்த சாதனை பண்ணணும் இந்த சாதனை பண்ணி 3 செட்ஸும் பண்ணினா 10th day it dawns
இல்லையா, நியூ டான் ஆஃப் விக்டரி யூ சி ஆன் விஜயதசமி டே. அதுக்கு தான் அது வச்சிருக்கு. நம்ம ஏதோ பாட்டு பாட்டு புது படுவா கட்டு சுண்டல் சாப்பிட்டு போயிட்டு இருக்கோம், அது மாத்திரம் இல்ல, எல்லாம் பண்ண வேண்டியது தான். அதோட இந்த சாதனை, இன்டர்னல் சாதனை எப்படி பண்ணணும் அப்படிங்கறது அடுத்த கிளாஸ்ல டீட்டெயிலா சொல்றேன், அது இருக்கு. அதனால இப்போ அந்த நாராயணி மோசத்தையும் அதே மாதிரிதான் இந்த 11வது இதுல சொல்லும் போது அவ சொல்ற இந்த அதை நீங்க அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு பாத்துக்கலாம், இல்ல புக் இருக்கிறவா புக்ல வச்சுக்கலாம். இந்த ஏகாதச அத்தியாயகால நாராயணி சுத்தம்னு சொல்லுவா, அதுலதான் இப்போ நான் 7 ஸ்லோகம் முதல்ல சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இதுல இதெல்லாம் தான் அது வந்திருக்குது. அதுல நாராயணி மோஸ்துத்தின்னு எவ்வளோ ஒண்ணுது. இப்போ முதல்ல இந்த 7 ஸ்லோகத்துல சில ஸ்லோகங்கள் இது வழியா வந்துடுறது. அது தியானம் பண்ணிட்டு சொல்லும் போது தேவியா ஹதே தத்ர மகாசுரேந்திரே சேந்திராசுரா வன்னி புரோகமதா வன்னி புரோகமாஸ்தாம், அதாவது அக்னியை முன்னிட்டு பாக்கி தேவதைகள்லாம் போய் காத்தியாயனின்னு சொல்ற, காத்தியாயனி நாராயணி தேவி கௌரி எல்லாம் ஒண்ணு, அந்த எல்லாம் அதெல்லாம் என்ன சினானிம்ஸ் அம்பாளுக்கு. அந்த மாதிரி சொல்ற தேவி பிரபன்னார்த்தி ஹரே பிரசீத பிரசீத மாதஹா ஜெகதோ அகிலஸ், இது படிச்சா உங்களுக்கு அர்த்தம் புரியும், ரொம்ப சிம்பிளா அதுதான் இருக்கு. பிரசீத விஸ்வேஸ்வரி பாஹி விஸ்வம் துவம் ஈஸ்வரி தேவி சராச்சரசே, சராச்சரங்களுக்கு எல்லாத்துக்கும் ஈஸ்வரி நீதானேமா, அதனால நீ என்ன பண்ணணும் அப்படின்னு அதை சொல்லிட்டு இங்க எத்தனாவதுல இருந்து சொல்ற இந்த மோஸ்துதி இந்த சர்வபூதாயதா தேவி சொர்க்கமுக்தி பிரதானி துவம் சுதா ஸ்துதியே காவா பவந்து பரமுக்தயா சொல்லிட்டு சர்வசிய புத்தி ரூபேண ஜனசிய ஹிருதி சம்ஸ்திதே ஸ்வர்காபவர்கதே தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு ஆரம்பிக்கிறது 8வது ஸ்லோகத்திலேருந்து. கலா காஷ்டாதி ரூபேண பரிணாம பிரதாயினி விஸ்வசிய உபரதோ சக்தி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்லும்போது அடுத்ததுல சொல்ற சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சொல்லுவோம் இல்லையா, சரண்யே திரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே, கௌரின்னு சொல்றோம் நாராயணின்னு சொல்றோம், இந்த நாராயணி சூக்தமானதுனால நாராயணிங்கிற பேர் வருது, கௌரி தான் நாராயணியும் அப்படிங்கிறது இதுல சொல்ற. அந்த மாதிரி ஒவ்வொன்றத்திலையும் அந்த ஸ்லோகம் தினப்படி நம்ம 7வதுல எடுத்திருக்கோம் இல்லையா, அதுவும் இதுல தான் வருது. அதுக்கப்புறமா அதை முடிக்கும் போதும் அதுல இன்னும் சரஸ்வதியா லக்ஷ்மியா எல்லாம் சொல்லுவா, சர்வசக்தி ரோகான சேஷான் அபஹம்சி துஷ்டா துஷ்டா துகாமான் சகலான பீஷ்டான் துவாம் ஆஷிதானாம் நவிபன்னராணாம் துவாம் ஆஷிதாம் யாஷயதாம் பிரயாந்தி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் அதுல தான் வருது. அதாவது ஒரு மிச்சம் இது இல்லாம ரோகங்கள் வியாதிகள் கஷ்டப்பட்டு இருக்கோம் இல்லையா, எல்லாம் ஒன் பாதத்துல போட்டா நீ எல்லாத்தையும் அழிச்சுடுற, எனக்கு என்ன கவலை, கவலை எனக்கு என்ன நீ பாத்துக்கிற அப்படியே. ஆனா அந்த எண்ணம் வரணும், நம்ம நான் அங்கேயும் போயிட்டு இருப்பேன் இதையும் பண்ணிட்டு இருப்பேன் ஒன்னையும் நடுவில் சொல்லிட்டு இருப்பேன்னாக்கா, நீ எல்லாம் பண்ணி முடிச்சுன்னு கடைசியில வாங்கிடுவான் இல்லையா, அந்த நம்பிக்கை வேணும், அது இருக்கணும். அதுலதான் இன்னொன்று கடைசியில ஒண்ணு வரும், சர்வா பாதா பிரசமனம் த்ரைலோக்கியசே அகிலேஸ்வரி, எல்லா விதமான பாதையும் போக்கணும்னா நீதாமா, ஏவமேவ துவயா காரியம் அஸ்மத் வைரி விநாசனம், எங்களோட வைரிகளை அந்தந்த சமயத்துல நீதான் வந்து நீக்கிற. நம்ம வைரி ஆகுது நமக்கு, எது எது வைரி, நம்ம உள்ளுக்குள்ளேயே இருக்கு இல்லையா, காமக்ரோத லோபமோகம் அத மாச்சரியம்ங்கிற குணங்கள்லாம் இருக்கு, கெட்ட குணங்கள்லாம் இருக்கு, கெட்ட குணங்கள் எங்கேயும் போக மாட்டேங்கிறது, அப்பப்போ வந்துடுறது, ஒவ்வொரு சமயம் என்ன பண்ணுவோம் அதை பிடிச்சு தள்ளிட்டு நல்ல குணத்தை ப்ரொஜெக்ட் பண்றோம், பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு, இங்கே போன உடனே கப்பன் இப்படி பிடிச்சிக்கிறது, அதை உதறி தள்ளத்துக்கு வரணும், அதுக்காக தான் ஹெல்ப் பண்ணணும் இல்லையா. அதனால எல்லா பாதைகளும் உள்ளுக்குள்ளேருந்து என்ன படுத்துறது இல்லையா, அதனால அஸ்மத் வைரி விநாசனம் அதையும் நீதாமா பண்ணணும் அப்படின்னு அவட்ட பிரார்த்திச்சுட்டு நம்ம இதோட நவராத்திரியோட சிக்னிஃபிகன்ஸ், நார்மல் சிக்னிஃபிகன்ஸ், ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸ், இதெல்லாம் என்ன, எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம், இன்னும் துர்கையோடு எடுத்திருக்கேன் இப்போ, இன்னும் லக்ஷ்மி சரஸ்வதி சொல்லணும், அது ரெண்டுத்தையும் சொல்லிட்டாக்கா உங்களுக்கு நவராத்திரி ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் இல்லையா. அதனால அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே ஸ்ரீ துர்கா தேவியே நமஹா.